இப்படி நடிக்க சொல்லி கொடுத்த நந்தகுமார் மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்து செலக்ட் பண்ணி எங்களுக்கு படத்துல நடிக்க வச்ச இது கமலக்கண்ணன் சாருக்கும் நல்ல வாய்ப்பு இருந்துச்சு. எனக்கு பேச கமலக்கண்ணன் சாருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, நன்றி சொல்லிக்கிறேன். இத்தனை இதுக்கு முன்னாடி என்னால பேச முடியல. சூப்பர்ரா, பெரிய இது ஸ்கிரீன் முன்னாடி. ஐயோ எனக்கு பேச்சே வரல. இது இந்த படத்தை இது எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் முன்னிலையும் நிறுத்தணும்னு உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. சூப்பர் சூப்பர். என் பேரு ஞானசேகர். நான் வந்து 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். இப்போ 10ஆம் வகுப்பு போகிறேன். இப்போ வந்து இந்த படம் வந்து வாய்ப்பு கிடைச்சது கலைத்தாய் மூலமாக. அப்புறமேட்டு வந்து நந்தகுமார் சார் தான் இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்தாங்க. அப்புறமேட்டு கமலக்கண்ணன் டைரக்டர் சார் தான் படத்துக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. சூப்பர் சூப்பர், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களை முதல்ல பேச வச்சது தான் நான் பண்ண ஒரே உருப்படியான முடிவுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி அடிக்கடி சந்தோஷமாக இருக்கணும், இது வந்து பெரிய டேக்அவே. எனக்கும் நீங்களும் அடிக்கடி சந்தோஷமாக இருக்கணும். இதே மாதிரி நிறைய நல்ல தருணங்கள் உங்களுக்கு அமையணுன்ற வாழ்த்தோட நன்றி சொல்லி அப்படியே உங்களுடைய சேரில் போய் உட்காருங்க. உங்களெல்லாம் ட்ரெயின் பண்ணல இல்லையா கலைத்தாய், உங்களுடைய நந்தகுமார் மாஸ்டர் அவர் தான் அடுத்து பேச போகிறாரு. மாஸ்டர் thank you so much, thank you so much master. நீங்க இங்க வந்துங்க மாஸ்டர். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தது வந்து கமலக்கண்ணன். எல்லாரும் என்னைய சொன்னாங்க, எனக்கு கொடுத்தது வந்து கமலக்கண்ணன். படத்தை பத்தி அவரே எல்லாம் சொல்லுவாரு. பசங்க ரொம்ப அன்பான பசங்க. அவங்களோட ஆக்சுவலி எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறப்ப கமலக்கண்ணன் ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமாக சொல்லியிருந்தாரு, அவங்களோட நேச்சர் கெடாமல் அவங்களுக்கு நடிப்பு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் ஒவ்வொரு விதவிதமான பூக்கள் மாதிரி அவங்க, அவங்கள ஒரே மாதிரியான பூ வாக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து கமல் வந்து எப்போதும் வந்து கான்சியஸாக இருந்தார். அதை அடிக்கடி சொல்லிகிட்டே இருந்தார். எனக்கும் நடிப்பு சொல்லி கொடுக்குறப்ப டெம்ப்ளெட் ஆக்டிங் வந்து நாங்கள் எங்கேயும் செய்யறதில்ல, எனக்கு வராதது. நேச்சர் குறையாமல் சினிமாவோட தன்மை கெட்டு விடக்கூடாது, நடித்து அதை கெடுத்துடக்கூடாதுங்கிறத நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். அது அவ்வளோதான், நன்றி. படத்தை பற்றி சொல்லணும்னா, நம்ம இப்போ சாப்பிட்றோம் இல்லையா, அந்த சாப்பாட்டை ஒரு சட்டியில் தான் சமைக்கிறோம், ஒரு பாத்திரம் வச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு சட்டி வச்சுருப்போம், அதுக்கு முன்னாடி எப்படி, அதுக்கு முன்னாடி ஒரு கல்லில் வச்சுருப்போம், அந்த கல்லை குழி பண்ணி அடியில் தீ வச்சு சமைக்க கற்றுருப்போம். இப்படி ஒவ்வொன்றையும் அனுபவத்தின் மூலிமா நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லையா. அப்படி நம்ம வாழ்க்கையை கற்றுக்கிறதுக்கு அனுபவமா இருக்கிறது, அனுபவத்தின் வழியா கத்துக்கிறதுக்கு இருந்த ஒரு பொருள் தான் சைக்கிள். அந்த சைக்கிளை பத்தின படம் தான் இந்த குரங்கு படல். நன்றி மாஸ்டர். மாஸ்டர் மாஸ்டர் அனந்தகுமார் மாஸ்டர் நந்தகுமார் ஒரே நிமிஷம். சோ நீங்க எப்படி டைரக்டர்னுடைய இன்புட் எடுத்துக்கிட்டு ரொம்ப அது ஓகேங்க, நீங்கள் எப்படி டைரக்டரோட இன்புட் எடுத்துக்கிட்டு ஒரு ரொம்ப நல்ல அவுட்புட் எங்களுக்கு கொடுத்தீங்களோ, வி வாண்டட் டு தேங்க் யூ. இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன பொன்னாடை போத்தி டைரக்டர் உங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. தேங்க் யூ ஸோ மச். அண்ட் கமலக்கண்ணன் கொடுத்த இன்புட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. குழந்தைங்கிறது வெவ்வேறு பூக்கள் மாதிரி, எல்லாப்பும் ஒரே மாதிரி ஆக்கிடக்கூடாதுன்னு கான்சியஸாக முடிவெடுத்தது வந்து ரொம்ப நல்ல விஷயம்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக ஒவ்வொருத்தராக வந்து குரங்குப்படல் அனுபவத்தை நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. முதல்ல சைக்கிள் நாவலுடைய ரைட்டர் மிஸ்டர் ராசி அழகப்பன், எழுத்தாளர் ராசி அழகப்பன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஓரிரு வார்த்தைகள். ரொம்ப ஷார்ப்பாக இருப்பார் போட்டிருக்கே. அதில்
அங்கே இருக்கிற எல்லாருக்கும் என் வணக்கம். இந்த தோழமையான இடம் தான், ஒரு பத்திரிகையிலேருந்து ஆரம்பித்து எழுத்து ஆரம்பித்து இயக்கம் ஆச்சு, இன்றைக்கி கமலக்கண்ணன் இந்த இடத்துக்கு கொண்டு வந்துகிட்ருக்காரு. எனவே இங்கே இருக்கிற எல்லா பிரம்மாக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இந்த கதை வந்து என்னுடைய 6வது வயசில் 6வது படிக்கும்போது நடந்த எனக்கும் என் தந்தைக்குமான இருந்த உண்மை கதையை அப்படியே ஒரு கண்ணீர் விடுற அளவுக்கு கமலக்கண்ணன் வந்து திரை வடிவமாக்குனது. உண்மையிலே அந்த இசையும் அந்த ஒளிப்பதிவும் அந்த நடிகர்களும் இது எழுதுறதளவுன்னு பெரிய விஷயம் இல்லைங்க, ஆனால் எல்லாரையும் பார்க்க வைக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த இடத்தை அமர வச்சிருக்கிற இந்த குழுவுக்கு வந்து நான் உண்மையிலேயே நான் வந்து வணங்குகிறேன். அப்படிதான் எனக்கு இந்த காளிமங்கல் பார்க்கும்போது எங்கள் அப்பா ஞாபகம் தான் வருது. ஒரு அரை ட்ரௌசர் போட்டுக்கிட்டு அடி வாங்கிட்டு அப்போ வந்து 75 பைசா ஒரு மணி நேரம் ஓட்டுறதுக்கு, அது அதில் அடி வாங்கின கதை தான். நான் ரொம்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது அக்கா விட்டு தான் போயிருந்தேன். அதே தான், அது இது ஒரு உதிரிப்புக்கள் சிற்றன்னை ஒரு சிறுகதையிலேருந்து எப்படா 2 மணி நேரம் ஒருத்த படம் எடுக்க முடியும் அப்படின்னு ஒரு பெரிய ஆச்சரியம் இருந்தது. இது என்ன ஆச்சரியம் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கமலக்கண்ணன் மகேந்திரனுக்கு அப்புறம் எடுத்திருக்காரு. ஸோ வெரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சைக்கிள் என்பது கிராமத்தினுடைய மிக உயர்ந்த வாகனம். என்னுடைய பையன் வேளாங்கண்ணி ஸ்கூலில் படிக்கும்போது அவன் எனக்கு சைக்கிள் ஒன்று கேட்டான். நான் எங்கள் அப்பாட்ட சொல்லி அடி வாங்கின இது அப்பயும் எனக்கு வருமா இப்பயும் எனக்கு வருமே. நான் சென்னையில் இருந்த தகப்பன் வருமே. அப்போ என்ன பண்ணுன்னு தெரியாமல் கண்ணதாசன் வீட்டுக்கு எதிர் இருந்த நடேசன் பார்க்கில் 20 ரூபா வச்சுருந்தேன். அதில் பேப்பர் வாங்கிட்டு பேனா வாங்கிட்டு உட்காந்து ஒரு 5 மணிக்கு உட்காந்து கதை எழுதினேன். 6 மணிக்குள்ளே ஒரு கதை எழுதி முடிச்சுட்டு யாருக்கும் தெரியாமல் விகடனில் நண்பர்கள் இருந்தாங்க, அவங்க பார்த்தா நம்மளை அசிங்கமாக நினைப்பாங்க சினிமாலலாம் இருக்கும் அப்படின்ட்டு போயிட்டு யாருக்கும் தெரியாமல் அந்த பாக்ஸில் போட்டு வந்தேன். போட்டு ஒரு 5-6 மாதம் கழித்து ஆனந்தவிடங்கில் முத்திரை கதை 5000 ரூபாய் பரிசுன்னு கிடைச்சிது. அந்த 5000 ரூபாய் எடுத்து அப்படியே என் பையனை கொடுத்த அவர் சைக்கிள் வாங்கினான். இதான் சைக்கிள் ஒரு ரொட்டேஷன் ஆகிருக்கு. இன்றைக்கி எங்கள் பையன் நியூயார்க்கில் இருக்கான். அவனுடைய மகளுக்கு 2 பேத்திகளுக்கு குட்டி குட்டி சைக்கிள் வச்சுருக்கான். அவன் ஓட்டுற சைக்கிள் வச்சுருக்கான். அதை பார்த்தேன், இந்த சைக்கிள்ன்றது உலக நாடுகள் அத்தனையிலுமே அம்மா அப்பா மாதிரியே சேர்ந்துருக்கிற விஷயம். எனவே ஒரு யூனிவர்சல் ஒரு ஒரு ஃபீலிங்கை கொடுத்த குரங்குப்பட்டல் இயக்குநருக்கும் இந்த டீமுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். என்னையும் உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய உங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். இதை உலகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், பாராட்ட வேண்டும். ஒவ்வொருவரும் ஒரு சைக்கிள் ஓட்டியிருப்பீங்க, அதை நீங்கள் நினைவு கூர்ந்து எல்லோரும் அரவணைத்து இந்த படத்தை பார்க்கணும். என்னுடைய நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் ஊடகர்கள் நீங்கள் கைதூக்கி விட வேண்டும். உங்களில் ஒருவன் நான் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நன்றி, வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ரிலேட்டபிளான ஒரு ஸ்பீச்சாக இருந்துச்சு. அண்ட் அடுத்ததாக டைலாக் ரைட்டர் பிரபாகரன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இப்போ என்ன ஃபீலில் இருக்குன்னா, அப்பாடா படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஃபீலில் இருக்குது. ஏன்னா டைம் பீரியடாக அது ஒரு ஒரு பெரிய லாங் ப்ராசஸ் ஆகிடுச்சு. ஏன்னா பசங்களை பார்த்தீங்கன்னாவே தெரியும், படத்துக்கும் இப்போ இருக்கிற பசங்களுக்கும். ஸோ ஆனால் இது ஒரு கரெக்டான கையில் வந்து சேர்ந்து அவங்க மூலயமா ரிலீஸ் ஆகுது, கரெக்டான ஒரு டைமில் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதுக்கு சிவகார்த்திகேயன் சார் அண்டு அந்த டீமுக்கு வந்து ரொம்ப நன்றி. பேசிக்காக இதில் ஸ்கிரிப்டிலேருந்து ஆரம்பிக்கணும் அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறத வந்து நான் எப்படி பண்ணோம் அப்படிங்கிற சின்ன ஒரு ஃபியூ மொமெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக நாங்கள்லாம் அந்த காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஆரம்பித்தோம், ஐயோ பூமர்ஸ் அட பெருசு முகைப்பட ஆரம்பிச்சிச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விலகி போயிட்டுருப்போம்ல. இந்த ஸ்கிரிப்டுக்கு ஆக்சுவலாக அவங்க தான் தேவைப்பட்டாங்க. ஏன்னா நாங்கள்லாம் அந்த காலத்தில் அப்படின்னு சொல்கிறவங்கக்கிட்ட வந்து ஒரு கதை இருக்குது, ஒரு நாஸ்டாலஜியாக இருக்குது, ஒரு எமோஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான நாட்களையே நாங்கள் வந்து தேடி அவங்கக்கிட்ட வந்து கதைகளை எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி ரொம்ப இன்டெப்தாக இல்லைனாலும் சின்ன சின்ன எமோஷன்ஸ் நியூயான்சஸ் அதையெல்லாம் வச்சு நாங்கள் பேசிக்காக ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி பண்ணோம். அதுவே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அப்புறம் ப்ரொடக்ஷனில் வந்து அந்த டைம் பீரியட் க்ரியேட் பண்ணுறது, அது ஸ்க்ரீன்லேயும் சரி இல்லை வந்து நடிக்கிறவங்க எல்லாத்துக்குமே அது உள்ளே கனெக்ட் ஆகணும், அது உள்ளே இருந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் எல்லாருமே அந்த பீரியடுக்குள்ளேயே போக ஆரம்பித்தோம். நிறையா தாடி மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு தொலைபோல சட்டை லுங்கி இதெல்லாம் கட்டிட்டு தான் நாங்கள் ஷூட்டிங்கே போவோம். ரொம்ப ஒரு கம்ஃபர்ட்டான ஜோனை க்ரியேட் பண்ணி தான் வந்து அந்த பசங்களையெல்லாம் வந்து இதுக்குள்ளே கொண்டு வர முடிஞ்சுது. ஏன்னா இவங்கெல்லாம் டிப்பிக்கல் 2K கிட்ஸ். ஸோ அவங்களுக்கு அந்த அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி மெனக்கெட்டோம். முக்கியமாக வந்து ஃபோன்ஸை வந்து மொபைல்ஸ் யூஸ் பண்ணுறதை வந்து அவங்ககிட்ட இருந்து கட் பண்ணோம். அதுவே வந்து அவங்ககிட்ட ஒரு நல்ல சேஞ்ச் தெரிஞ்சுது பசங்கக்கிட்டேருந்து.
ஸோ இப்படி நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தது டீமுக்குள்ளே எல்லாருமே இந்த கதையை கேட்டவங்களோ இல்லை இந்த படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே அந்த தங்களோட படமாக நினச்சிக்கிட்டாங்க. தங்களோட படம் இது ரொம்ப முக்கியமான படம், இது என்னோட படம், என் கதை இதில் இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் இது வந்து நல்ல யூஎஸ்பி பாயிண்ட்டாக இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட எல்லாத்துலேயுமே எல்லா டெக்னீஷியன்ஸும் எல்லாத்து கூடவும் நாங்கள் வந்து சண்டை போட்டு அவங்களும் எங்ககிட்ட சண்டை போட்டு இல்லை இது இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்ன்ட்டு அவங்க அவ்வளோ இன்வால்மெண்ட்டோட வந்து நேற்று ஈவினிங் வரைக்கும் அந்த சண்டை வந்து அது எல்லாம் சால்வ் ஆகி ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான படைப்பாக கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. அடுத்து இனி உங்கள் கையில் தான் பத்திரிகையாளர் நண்பர்கள், நீங்கள் இந்த மாதிரி சின்ன படங்கள் நல்ல தரமான படங்களை வந்து இது வரைக்கும் எப்படி ப்ரொமோட் பண்ணி மக்கள்கிட்ட சேர்த்து வெற்றியாட வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு சாட்சியாக ஹிஸ்ட்ரியில் இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தையும் நல்லபடியாக கொண்டு வந்து மக்கள்கிட்ட ரீச் பண்ணுவீங்க, வெற்றியடைய வைப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நன்றி, ரொம்ப நன்றி. அடுத்ததாக படத்தினுடைய விஷுவல்ஸ், படம் பார்த்துட்டு இப்போ வெளில வந்தவங்க எல்லாருமே விஷுவல்ஸ் பற்றி பாராட்டி பேசுனீங்க. சினிமாட்டோகிராஃபர் சுமி பாஸ்கரன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஐயோன்னு சங்கோச்சமாக வரீங்களே. எனக்கு இந்த கேமரா முன்னாடி மைக் எல்லாருக்கும் வணக்கம். நமக்கு கேமரா மைக் இது ரெண்டையும் பார்த்தா ரொம்ப பயம் முன்னாடி நிற்கிறதுக்கு. அதனால் என்ன சொல்கிறதுல சிவா ப்ரோ வந்து படம் பார்த்தோன்னே நான் உங்களுக்கு என்ன பண்ணும், இந்த படத்துக்கு என்ன பண்ணும் அப்படின்னு உடனே கேட்டார். ப்ரெசன்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம், அதை கரெக்டாக செஞ்சு கொடுத்தாரு. மற்றபடி இல்லை பேசுகிறதுக்கு எனக்கு ஒன்றும் தெரியல. ரொம்ப நன்றி. நீங்க இவ்வளவு சீக்கிரமா முடிச்சா என்ன சொல்றது, நான் எப்பங்க யோசிக்கிறது. சூப்பர். அடுத்தது டைரக்டர் பிரம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஸோ நிறைய இன்டென்ஸான படங்களை நமக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த படத்துல லிரிக் ரைட்டரா கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க, இந்த படத்துல பாடலாசிரியரா ஒர்க் பண்ண அனுபவம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்துடைய பாடலாசிரியர்கள் எல்லாத்தையும் தாண்டி நான் அந்த படத்துடைய ஒரு ஃபேனா தான் இந்த படத்தை பத்தி பேசணும்னு ஆசைப்பட்டு வந்தேன். அதாவது சமீப காலங்களில் இல்லை ரொம்ப நாள் ரொம்ப வருஷமாகவே சரி தமிழ் சினிமாவில் குழந்தைகளுக்கான படம்ங்கிறது இல்லை அங்கிற இல்லாமை ரொம்ப நாளாக எழுந்துட்டு தான் இருக்குது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். என் பசங்களை நான் இன்றைக்கி ஸ்கூலுக்கு ஸ்கூல்லேருந்து எங்கேயோ வந்துட்டு கொஞ்சம் வெளியில் எங்கேயாவது கூப்பிட்டு போகணும்னு போய் தியேட்டருக்கு கூப்பிட்டு போனோம் அப்படின்னா நான் வந்து பசங்க விரும்பக்கூடிய படங்கள்னு எடுத்துகிட்டு போய் பார்க்க ஆட்ட ஆரம்பித்தோம்னா அது வன்முறையான படமாக மட்டும்தான் இருக்குது. படத்தில் பேரெல்லாம் சொல்ல முடிய மாட்டேங்குது, ஏன்னா நம்மளும் இந்த பல இதே துறையில் இயங்க வேண்டியிருக்கு, இந்த துறையில் இயங்கிக்கிட்டே இதற்கான அடுத்த கட்ட வேலைகளை செய்ய வேண்டியிருக்குங்கிறதுனால. ஆனால் ஒரு சில படத்தில் சொல்லலாம். இப்போ வந்து ஓடிட்டுருக்கல ஒரு காட்ஸிலா எக்ஸ் காங்ன்ற படத்துக்கு தான் நானும் என் பையனும் கடைசியாக போயிட்டு வந்தோம். அவன் சந்தோஷமாக இருந்தது நினச்சி எனக்கு கவலையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ஒரு பையன் வந்து புள்ள வந்து சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து கவலைப்பட வேண்டிய கட்டாயத்தில் நான் மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க, நம்ம எல்லாருமே இருக்கோம். ரொம்ப வருஷமாக இருக்கோங்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதை நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. நம்ம பிள்ளைங்க வந்து இதே சமூகத்தில் தான் வந்து ஒரு குழந்தை அப்யூஸ் பண்ணப்படுது, ஒரு குழந்தையோட முகத்தில் ஆசிட் ஊற்றப்படுது, ஒரு பையன் இன்னொரு பையனை வெட்டுறான் கொல்றான் குத்துறான். அவ்வளோ தூரம் கூட போக வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரணமாக ஒரு பையன் முன்னாடி உட்காந்துருக்கிற பையன் உட்காரதுக்கு முன்னாடி அவன் சேரை இழுத்து விடுற குறைஞ்சபட்ச வன்முறையுமே கூட நம்ம எல்லாருக்கிட்டையும் இயங்கிக்கிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதையெல்லாம் நம்ம பார்த்தும் பார்க்காமலும் கண்டும் காணாமலும் ஒரு அவமானப்பட்ட வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதற்கு ரொம்ப முக்கியமான காரணம், முக்கியமான ஆட்களாக இருக்கிறது யாருன்னா நம்ம எல்லாருமே, முக்கியமாக இந்த அரங்கில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் எல்லாருமே தான் காரணம். நம்ம எந்த படத்தை எடுக்கிறோம், எந்த படத்தை ரசிக்கிறோம், எந்த படத்தை ஊக்குவிக்கிறோம், எந்த படத்தை நம்ம மக்கள்கிட்ட இன்னும் அதிகமாக கொண்டு போய் மேலும் மேலும் சேர்த்துட்டு இருக்கோம், எந்த படத்தை விமர்சிக்காமல் விடுறோம், எந்த படத்தை அளவுக்கு அதிகமாக விமர்சிக்கிறோம், இது எல்லாமே நம்ம எல்லாரையுமே, நான் வந்து ஒருத்தர் தனியாக சொல்லிடல, நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் செஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஸோ இன்னைக்கு குழந்தைகளுக்கான படங்கள், அதாவது குழந்தைங்களை வச்சு எடுக்கக்கூடிய படங்கள்லாம் குழந்தைங்களுக்கான படங்கள்னு இன்னும் படித்த பெரிய மேதாவிகளை பேசி தீர்க்கிறாங்க. குழந்தைங்களை வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கிற படங்கள், அதாவது படத்தில் குழந்தைங்களை வந்துட்டாங்கன்னாலோ குழந்தைங்களை பற்றின சப்ஜெக்டை வச்சு ஒரு படம் வந்துருச்சுனாலே கூட அதை வந்து குழந்தைங்களுக்கான படங்களாக நம்ம நினச்சிட்டு இருக்கோம். குற்றம் கடிதல்னு என்னோட திரைப்படம் அது குழந்தைகளுக்கான படம் கிடையாது, குழந்தைகளை பற்றிய படம். ஆனால் குழந்தைகளுக்கான படங்கள்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியாக எந்த படம்னு எனக்கே தெரியல. யோசிச்சு பார்த்தா அப்படிப்பட்ட படங்கள் ரொம்ப ரொம்ப குறைவான படங்கள் தான் வந்துகிட்டு இருக்கு. அந்த வரிசையில்
அந்த வரிசையில் ரொம்ப வருடங்கள் கழித்து குழந்தைகளுக்கான படமாக குரங்கு படல் வந்திருக்கு. அது ரொம்ப 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 பிடிச்ச படமாக எனக்கு இருக்குது பர்சனலாக. இன்னைக்கு நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நான் இதை பேச வர்றதுக்கு முன்னாடி குயிக்காக உங்கள் ட்விட்டரில் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டு ரிவ்யூஸு அதோடைய ரேட்டிங்லாம் இருக்குது, அதெல்லாத்தையும் பார்த்துட்டே தான் வந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஆக்சுவலாக நீங்களாம் என்ன பேசுவீங்க, நீங்களாம் என்ன பேச போறீங்கன்றது கேட்கறதுக்காக ரொம்ப ஆசையாக வந்தேன். ஏன்னா இந்த படம் வந்து குழந்தைகளுக்கான படமாகவும் குழந்தைகளை என்டர்டெயின் பண்ணுற படமாகவும் ஒரு நல்ல கதையாகவும் இருக்கிறத தாண்டி ஒரு நல்ல ஒளி ஓவியமாக ஒளி ஒரு ஒளிக்கூடமாக ஒரு நல்ல இசையாக நல்ல கொண்டாட்டமாக இருக்கிறது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த படத்தில் இருக்குது. இந்த படம் வந்து ஒரு பெரிய ஹோப்பை கொடுக்குது. அந்த ஹோப்புங்கிறத வந்து இந்த காலத்தில் எந்த படங்களும் கொடுக்கலங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ, நம்ம எல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கோம். அந்த ஹோப் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த ஹோப் இல்லாத போது தான் எப்படி நிழல் இல்லாத போது வெயிலில் இருக்கும் போது நிழலோட அருமை தெரியுமோ, அது மாதிரி ஹோப் இல்லாத போது தான் அதோடைய பிரச்சனை என்னன்றது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்போ வெயில் வெயிலுக்கு நம்ம எல்லாரும் மழை மரம் இல்லாததோடைய தன்மையை புரிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி அப்போதான் அதோடைய பிரச்சனை புரியும். அது மாதிரி இது வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய ஹோப்பை கொடுக்குது. சில்ட்ரன் ஆஃப் ஹெவன்ற ஒரு படத்தை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அந்த சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் படம் வந்து ஒரு பந்தயத்தை ஒரு போட்டியை எப்படி பார்க்கணும்னு ஒரு தியரியை வச்சிருந்துச்சு அந்த படத்தில். அதை விட ரொம்ப சிறப்பான ஒரு தியரியை குரங்கு படல் ஒரு பந்தயத்தை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. அந்த அந்த ஒரு அந்த வித்துக்கு அது ஒரு முக்கியமான ஒரு விதையை நான் பார்க்குறேன். இது ரொம்ப முக்கியமான விதையை நான் பார்க்குறேன். அந்த விதை பல்வேறு மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேரணும், பல்வேறு குழந்தைகளுக்கு போய் சேரணும், அதுக்கான அவசியம் இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு போட்டியை மட்டுமே நம்பி 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 பல வியாபாரங்கள் நடந்துட்டு இருக்கு. அந்த போட்டியை மக்களுக்கு மத்தியில் உருவாக்கி தங்களுக்கு மத்தியில் உருவாக்கி மிகப்பெரிய ஒரு வணிகத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வணிகத்தெல்லாம் அடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதற்கு இந்த படம் ரொம்ப முக்கியமான ஒரு வித்தா இருக்கு. அதையெல்லாம் தாண்டி இதில் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் முதல்ல நடிகர்கள் ரொம்ப சிறப்பான நடிகர்கள். அந்த குழந்தைகளை வந்து அந்த குழந்தைகளாகவே வச்சிருந்து அவங்க கிட்ட இருந்து வெளியில கொண்டு வந்ததுக்கு நந்தகுமாருக்கும் இயக்குநருக்கும் நன்றி சொல்லிக்கணும். ரொம்ப சிறப்பான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கீங்க. முக்கியமா எனக்கு நான் ரொம்ப ரசிச்சது வந்து எல்லாருமே ரசிச்ச அதுல எனக்கு ரொம்ப ஃபேவரட் வந்து யாருன்னா நீதி மாணிக்கம் சார் தான். அந்த ஒரு சினிமாலெல்லாம் வந்து இப்போ இந்த பெரிய பெரிய சினிமாக்கள்லாம் வில்லன்கள் வந்து அப்படி சிகரெட் அப்படி பற்ற வச்சுட்டு தீவானுங்க, அது மாதிரி இவர் இவர் ஐஸ்கிரீமை பற்ற வச்சுட்டு அப்படியே ஸ்டைலாக சுற்றிட்டு இருப்பாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நீதி மாணிக்கங்கிற கேரக்டரோட பேர்லேருந்து அதுக்கு பின்னாடி இந்த தியரியிலேருந்து அவர் நடித்த விதம் அவர் கூட சேர்ந்து ஓ இப்போ தான் ஞாபகம் வருது, இந்த பையன் முகலாம் மறந்து போச்சு, இப்போ தான் ஞாபகம் வருது இவர் யாருன்றது. எங்கே அந்த கூட பையன் இன்னொரு பையன் வருவானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனோட நடிப்பு, அதாவது அவனை ஏத்தி விட்டு ஏத்தி விட்டு ஏத்தி விட்டு அவன் கூடயே சுத்திட்டு இருக்கிற அந்த ஒரு கேரக்டர். ஸோ இவங்க எல்லாருமே ரொம்ப சிறப்பா நடிச்சிருந்தாங்க. அவர் மாரியப்பன் ஆகட்டும் அங்கு ஆகட்டும் அந்த நம்பால் அவர் தான் பயங்கரமான ஃபன்னு. அதுல அவர் முழிக்கிற முழி சீரியஸா ஷாக்ல முழிச்சுட்டே இருப்பாப்புல. நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணும்னு ஒரு படம், அந்த படத்துல வந்து ராஜ்னு ஒரு ஆக்டர் நடிச்சிருப்பாரு. அவர் பார்க்குற பார்வையில தான் காமெடியே இருக்கும். சுத்தி நின்று ஃபன் பார்க்குற ஃபன்னை விட அதே மாதிரி அவர் பார்க்குற பார்வையிலே ஒரு ஃபன்னு பயங்கரமான ஃபன்னு உருவாயிருக்கும். ஸோ நடிகர்கள் அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் நிறைய இடங்கள்ல நிறைய நேரங்களில் நல்ல நல்ல நடிகர்கள்லாம் வந்துட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட சிறந்த நடிகர்களில் ஒருத்தராக காளி வெங்கட் இருக்கிறாங்க. பயங்கரமான நடிகர் அவர், பயங்கர சிறப்பான நடிகர். அவரோட ப்ரெசன்ஸே வந்து ஆக்சுவலாக அந்த இடத்துல ரொம்ப ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணியிருக்கு. அவர் இயல்பாக நடிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் சரியான மாற்றங்களை மனமாற்றங்களை மனதில் கொண்டு முகத்தில் கொண்டு வர்றதுங்கிறது அது சாதாரண விஷயம் இல்லை. ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்கீங்க, ரொம்ப நன்றி. அது பெரிய இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம் காளி வெங்கட். அது மட்டும் இல்லை, அதில் வந்த மற்ற நடிகர்கள் அம்மாவாகட்டும் அக்காவாகட்டும் அதுக்கப்புறம் மற்ற நம்ம ஜென்சன் ஜென்சன்லாம் வந்து காமெடியை வந்து ரொம்ப கேஷுவலாக கையில் வச்சுட்டு திரிகிறாப்புல. அவர் பிரசன்னா நக்கலைட்ஸ் பிரசன்னா அவர்கள் எல்லாருமே அது நடிகர்களாக மட்டும் இல்லாமல் அந்த கதை பாத்திரங்கள் எழுதப்பட்ட விதமே ரொம்ப நல்லா இருக்கு. சாரி நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கிறேன் நினைக்கிறேன், சுருக்கமாக இதை மட்டும் சொல்லிடணும்னு ஆசைப்பட்டேன். கதை பாத்திரங்கள் வந்து
அங்கேதான் அந்த குட்னஸை பற்றியும் நான் பேசணும்னு நினச்சேன். அதாவது ஒரு ஹோப்பை பற்றியும் குட்னஸை பற்றியும் இந்த படம் வெளியில் கொண்டு வந்துட்டுருக்கு. ஒரு வாத்தியாருங்கிறவன் வகுப்பறையில் எப்படி இருப்பான், வகுப்பறைக்கு வெளியில் எப்படி இருப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆகட்டும். ஒரு மிலிட்ரி கதாபாத்திரம் வரக்கூடிய ஒரு ஆகட்டும், இல்லை ஒரு குடிகாரராக அதில் யதார்த்தமான ஒரு ஆளாக இருந்ததாகட்டும். இன்னொரு முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்குது, சின்ன வயசுலேருந்து அப்பா கூட படித்து வளர்ந்து இப்போது பப்பட் ஷோ பண்ணிகிட்ருக்குற, அந்த பொம்மலாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர். அந்த பந்தயத்தை பற்றின ஒரு முக்கியமான ஒரு வித்தை அவர் தான் முதல்ல அந்த பையனுக்கு கொடுத்துருப்பாரு அப்படின்னு நான் பார்க்குறேன் அந்த படத்தில். அந்த அதுக்கு அப்படி தான் எழுதப்பட்டிருக்கு அந்த கதை பாத்திரம். இந்த பாத்திரங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பான பாத்திரங்கள். இந்த பாத்திரங்களை குழந்தைகள் பார்க்க வேண்டும், உள்வாங்க வேண்டும். இப்படி உள்வாங்குவது மட்டும்தான் நம்மளுடைய சமூக மாற்றங்கள், நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் உருவாக ஆரம்பிக்கும். ஸோ அந்த கதை பாத்திரங்களை உருவாக்கின இயக்குநருக்கும் எழுத்தாளர்களுக்கும் நன்றி, அதுக்கப்புறம் எடிட்டர் அவர்களுக்கும், அப்புறமா பாஸ்கர் வந்து எனக்கு நிறைய நீண்ட நாள் நண்பர். இந்த இடத்துல நான் சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன், குற்றம் கடுதலை வந்து நாங்கள் எடுத்து முடிச்சு எல்லாம் வச்சிருந்ததுக்கப்புறம் ஒரு மூணு நண்பர்களை கூப்பிட்டு காமிச்சோம். நலன் குமாரசாமி வந்தார், அதுக்கப்புறம் வந்து பாஸ்கர் வந்தார், அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீனிவாஸ் கவினம் வந்தாங்க. மூணு பேர் வந்து பார்த்தாங்க, எல்லாரும் பிடிச்சிருந்து பேசிட்டு போகும்போது இவன் மட்டும் எதுவும் பேசவே இல்லை, எந்திரிச்சு சட்டுன்னு சட்டுலேருந்து ஒரு ₹500 எடுத்து கொடுத்தாரு. உங்கள் படத்து உங்களுக்கு இந்த படத்துக்கு நிறைய காசு கிடைக்கும், ஆனால் இந்த அவன் கொடுக்குற முதல் காசு இதுதான் அப்படின்னு சொல்லி, அதாவது ஒரு படத்தை எப்படி விரும்புகிறாங்க, அந்த மனம் என்னவா இருக்குது அப்படிங்கிறதுக்கு எங்களுக்கு முத முதல்ல கிடைச்ச அந்த உற்சாகம். அதுக்கப்புறமா நிறைய அவார்டு வந்துச்சு, பணம் வந்துச்சு, இதுதான் வந்துச்சு, ஆனால் எங்களுக்கு கொடுத்த முதல் ரெக்கக்னிஷன் வந்து எங்கள் பாஸ்கர் தான் ஒளிப்பதிவாளர். அந்த அன்பை தான் நாங்கள் எப்படி ஈடுகட்ட போகிறோம்னே தெரியல, அதுதான் இன்னும் தவிச்சிட்டே இருக்கோம். மிகப்பெரிய ஒரு படத்தோட விரும்பிங்கிறது மட்டும் இல்லாமல் ஒளிப்பதிவை நீங்கள் மிக சிறப்பாக பண்ணியிருக்காரு, ரொம்ப திருப்தியான ஒரு ஒளிப்பதிவாக இந்த படத்தில் இருக்குது. யங்கர் ஜென்ரேஷன் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. நான் நிறைய இன்னைக்கு பசங்களை பார்க்க வேண்டிய வாய்ப்பு இருந்துச்சு, குரங்குபடல ட்ரெய்லர் காமிச்சேன், நிறைய சின்ன பசங்க சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சின்ன பசங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் நண்பர் ஜிப்ரான் அவர்கள், ஜிப்ரானுக்கு வந்து எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியலை. ப்ளஸ் இது வெரி ப்ளசண்ட்டான ஒரு அனுபவமாக இருக்குது. எடிட்டிங்க்கு முன்னாடியும் எடிட்டிங்க்கு அப்புறமாவும் படம் ரொம்ப சிறப்பான ஒரு படமாக அமைஞ்சிருக்கு. சொன்ன மாதிரி எனர்ஜெட்டிக்கான ஒரு படமாக மாறி இருக்கு, ரொம்ப நன்றி. அண்ட் பாடல்களுக்கு உங்களுடைய பாடல், உங்களை இசைக்கும் பாடல் எழுதிய வாய்ப்பு கிடைச்சிது, அந்த வாய்ப்புக்கும் ரொம்ப நன்றி. அதை பற்றி நீங்கள் பேசுவீங்க, நான் பிரியப்படுறேன், ஏன்னா நான் பேசக்கூடாது இப்போ அதை பற்றி, நீங்களே பேசிடுங்க மரியாதையாக. ஓகே, ஸோ அடுத்தது இது ஒரு படம் வந்து ஒரு விதையாக இருந்துச்சுன்னாலும் இந்த விதைக்கோடைய விதையாக இருந்தது ராசி அழகப்பன் ஐயாவுடைய கதை. அது உண்மையிலேயே அது அந்த படத்தில் வரக்கூடிய டைலாக் மாதிரி, படம் என்னவா இருந்தாலும் அந்த விதை அவர் போட்டது தான், அதை மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அதில் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, அதை சின்ன வயசில் இப்போ அவர் சொன்ன மாதிரி அந்த 6ஆம் கிளாஸில் நடந்த அனுபவத்தையே அதை பதிவாக செஞ்சதுங்கிறது வந்து இந்த படத்தில் இன்னும் வெளிப்பட்டு தான் இருக்குது. அந்த குழந்தைத்தன்மை, அது வந்து எனக்கு என்ன, கமலக்கண்ணனுக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு குழந்தைத்தன்மை இருக்குமோ, என்னால் அதை கண்டுபிடிக்கவே முடியல, ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் அந்த கதைக்கான வித்து உங்கள்கிட்ட கூட இல்லை, உங்களுடைய 6ஆம் கிளாஸ் பையன், அந்த வயசில் இருந்த பையன்கிட்ட தான் இருந்திருக்கு. ஸோ அதில் இருந்த வித்து தான் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு, இவ்வளோ பெரிய ஆலமரமாக இருந்திருக்கு. உங்களுக்கும் நன்றி. இதெல்லாம் தாண்டி இவ்வளவு பேர் இதில் வேலை பார்த்துருந்தாலும் இன்னைக்கு இத்தனை பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு, இந்த படத்தை வாங்கின, இந்த படத்தை எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கான அந்த முயற்சியை எடுத்திருக்கிற சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ரொம்ப 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 நன்றி. ஏன்னா இந்த குட்னஸை அவர் ஒரு இடத்துல இருந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அதை வெளியில் கொண்டு வந்துடணும்னு நினச்சிருக்காரு, அந்த ஹோப்பை வெளிப்படுத்தணும்னு நினச்சிருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம், தேங்க்யூ ஸோ மச், எல்லாருக்கும் நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஒவ்வொருத்தரை பற்றியும் டீட்டெயிலாக சொன்னது, உங்கள் சைட்லேருந்து அந்த அக்னாலஜ்மெண்ட்டும் அப்ரிசியேஷனும் வரதுன்றது ரொம்ப முக்கியம், தேங்க்யூ ஸோ மச். பின்னாடி கூப்பிட்டு ரொம்ப ரகசியமாக சொல்லுவாங்க, சீரக முட்டாய் கொடுக்குறாங்க. அடுத்து எடிட்டர் சிவநந்தீஸ்வரன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இங்கேருந்து இங்கேன்றது வந்து பெரிய தூரம் இல்லை, ரொம்ப ரொம்ப சின்ன தூரம் தான். ஆனால் அங்கே இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. மேடை பேச்சுன்றது வந்து ஈஸி கிடையாது, நம்ம உட்காந்து ரசிக்க முடியும் ஒரு நாற்காலியில் உட்காந்து, அங்கேருந்து ரசிக்க முடிஞ்சது இங்கே வந்து வந்து பதற்றமாக இருக்கும் இவ்வளோ பேர் முன்னாடி பேசுறது.
பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து குழந்தைகளுக்கான படம் பண்ணுறதுன்றது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா இப்போது பிரம்மா சார் சொன்ன மாதிரி குழந்தைகள் இப்போ பார்க்குற படங்கள் எல்லாமே டிஸ்டார்ஷன் தான், உடைக்கிறது அடிக்கிறது. இப்போ காட்ஸிலா வந்து எல்லா பில்டிங்ஸையும் அடித்து நொறுக்குச்சுன்னா அந்த குழந்தை ஆசையாக பார்க்குது. ஒரு பைக்கில் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து அருவாள் எடுத்து வெட்டிட்டே போனால் குழந்தைங்க பார்க்குது. குழந்தைகள் பார்க்கக்கூடிய படம்னு சொல்லிட்டு நாம் வந்து பெரியவங்க பார்க்குற படத்தை வந்து அவங்கள கூடவே நம்ம கூட்டிகிட்டு போய் அதை காமிச்சிட்ருக்கோம். குழந்தைகளுக்கான படம்ன்றது வந்து இப்போ இல்லை தான், உண்மைதான். அது சார் அதை அழகாக சொன்னாங்க, எல்லாமே டிஸ்ட்ராக்ஷன் தான். அவங்க குழந்தைங்க வந்து நம்மளுடைய வேகத்தை வந்து அந்த குழந்தைங்கவும் இப்போ அந்த குழந்தைங்களும் வேகமாகிடுச்சு. எல்லாத்துக்கும் ஒரு பரபரப்பு, பொறுமையே கிடையாது. இப்போ ஒரு சினிமாவில் போய் தேட்டரில் உட்காந்தா கூட யாருக்குமே பொறுமை இல்லை. எடுத்தோடனே கதைக்குள்ளே போயிடணும், எடுத்துக்குள்ளே அடிச்சிடணும், எடுத்தோடனே உடச்சிடணும் அப்படின்னு ரொம்ப பரபரப்பாக இருக்குது வாழ்க்கை. எல்லாத்துலேயுமே பரபரப்பு. ஒரு டிராஃபிக் சிக்னலில் இருந்தால் கூட ஆக்சுவலி வந்து சார் பேசுறது டிஸ்டர்ப் ஆகுங்க, ஒன்றும் இல்லை. அதாவது வந்து ஒரு சிக்னலில் நம்ம நின்னால் கூட அந்த ஒரு 50 செகண்ட்ஸ் போகிறது கூட நம்மளுக்கு பொறுமை இல்லை. அதுக்குள்ளே நம்ம கீரை மாத்திரம் லைட்டை மாத்திரம் என்னென்னவோ டென்ஷனாக வரும். நம்ம அந்த பரபரப்பான வாழ்க்கையில் அமைதியாக உட்காந்து பொறுமையாக ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் செலவழிக்கிறதுன்றது வந்து நம்மளுக்கு இல்லை. இப்போது அது வந்து குழந்தைகளுக்குமே இல்லை. இப்போ வந்து இந்த குழந்தைங்களுக்கு இந்த படம் போட்டால் கூட அது கூட நெளியும், உடம்பெல்லாம் நெளியும். ஏன்னா அதுங்களுக்கும் பரபரப்பாகவே பார்த்துட்ருக்கு, எல்லாமே பரபரப்பு. ஏன்னா அந்த சினிமாக்கள் வந்து இப்போ இருக்க சினிமா எல்லாமே அந்த குழந்தைகளை வந்து ஒரு ஒரு வித நெருக்குதலில் வச்சுருக்கு. இயல்பான இயற்கையான குழந்தைகளை அறிவாளியா ஆக்க நம்ம ரொம்ப முயற்சி பண்றோம். ஆனால் குழந்தைகள் வந்து அவங்களுடைய அந்த எப்படி சொல்றது, அறியாமை தான் அழகு ஒரு குழந்தைக்கு. எப்பொழுதுமே ஒரு மரத்தை போய் தொடுறதோ, ஒரு இலைய போய் தொடுறதோ, ஒரு பூவை ரசிக்கிறதோ இப்ப எந்த குழந்தையும் பண்றதில்லை. நீங்க எடுத்துன்னு போயிட்டு ஒரு மரத்தாண்ட குழந்தைய நிறுத்துங்க, இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மொபைல தான் எடுக்கும். ஒரு பூவை அது தொட்டு கொடுங்க, அதுக்கு தொடு உணர்வுன்றதே இப்ப இல்லை. அது எல்லாமே டிஜிட்டல் ஸ்க்ரீனில் தான் இருக்குது. அதோடய விரல்கள் எல்லாமே டிஜிட்டல் ஸ்க்ரீன் தான் இருக்குது. அது தொடு உணர்வு, அந்த இந்த பூவை தொட்டா என்னாகும், இந்த இலைய தொட்டானாவும், இது என்ன வாசம், வாசமும் குழந்தைங்கக்கிட்ட கிடையாது. இப்போதைக்கு அவங்களுக்கு எல்லாமே வந்து வாசமற்ற பொருள், தொடு உணர்வற்ற ஒரு 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 செயற்கைத்தனமான வாழ்க்கை தான். நீங்கள் எந்த குழந்தையும் நீங்கள் காலையில் குழந்தைங்க ஏஞ்சோன்னு ஒரு நீங்கள் ஜன்னலை ஓப்பன் பண்ணிட்டு பார்ப்பா, மாமரம் இருக்கு பாரு, வேடிக்கை பாரு, ஆ என் மாமரம் தான் இருக்குது தெரியும், அது என்ன இப்போ அப்படின்னு தான் பார்ப்போம். அந்த சூழ்நிலை வந்து இப்போதான் இப்போ போயிட்டு இருக்கு. இன்னும் வருங்காலத்துலேயும் வந்து ரொம்ப பயமா இருக்கு. இந்த டிஜிட்டல் உலகம் வந்து குழந்தைகளை என்னவா ஆக்கும், என்னவா மாற்றும் அவங்க அப்படின்ற ஒரு கவலை இருக்கு. அதே மாதிரி சந்தர்ப்பத்தில் நாம வந்து நம்மளுக்கான ஒரு தேவை இருக்குது. இதே மாதிரி திரைப்படங்கள் நாம வந்து குழந்தைகளை பார்க்க வைக்கலாம். இது இந்த படம் நாங்கள் பண்ணிட்டதுனால இதை வந்து பாருங்க அப்படின்றதுக்காக சொல்ல, பொதுவாக இதே மாதிரி. ஏன்னா இப்போ நம்ம ஹாலிவுட் ஃபிலிம் சொல்லிட்டு இருக்கோம், ஆனால் அவங்க கண்ட்ரீஸ்லையுமே வந்து குழந்தைகளுக்கான படம் தனியாக இருக்கு. அதில் வன்முறை இருக்காது. பாம்பி இருக்கு, பாம்பி இப்போ எந்த குழந்தை பார்க்கும், பார்க்காது. பாம்பி எத்தனை போய் காமிச்சோன்னா பார்க்காது. அது இப்போ பார்க்குறேன்னா காட்ஸில்லா தான் பார்க்கும். இப்போ 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் போது பிளானட் எப்ஸ் அதுதான் பார்க்கும். ஏன்னா எல்லாத்துலேயும் அடிச்சு உடச்சி அதுக்கு ஆன் கத்தனா தான் பிடிக்குது. அப்போ இதே மாதிரி சூழ்நிலையில நம்மளுக்கு ஒரு சிறு பொறுப்புணர்வு இருக்கு. பேரண்ட்ஸா ஒரு நானும் ரெண்டு குழந்தைக்கு அப்பா, பேரண்ட்ஸா நம்மளுக்கு ஒரு பொறுப்புணர்வு இருக்கு. குழந்தைகளுக்கு என்ன காமிக்கணும், என்ன கேட்கணும், என்ன பார்க்கணும் அப்படின்ற ஒரு பொறுப்புணர்வு நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அப்போ அந்த ஒரு பொறுப்புணர்வுக்கான ஒரு சின்ன ஒரு முயற்சி தான் இந்த படம். அதனால இந்த படம் சொன்னவனே, கமல் என்கிட்ட சொன்னவனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. குழந்தைகளுக்கான படம் இல்லை இப்போ. அதாவது குழந்தைகள் வந்து குழந்தைகளான கனவு இருக்காது. அது வீட்டில் கஷ்டம் இருக்கும், அதை அந்த குழந்தைகள் கேரி பண்ணும். வீட்டில் அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க, அதை அந்த குழந்தைங்க பார்த்துக்கும். இது மாதிரி பிரச்சனையை மையப்படுத்தி அதில் குழந்தைகளை வந்து ஈடுபடுத்தி அப்படி தான் படம் இருக்கு. குழந்தைகள், குழந்தைகளுக்கான கனவு, குழந்தைகளுக்கான ஆசை அப்படின்ற படமே இல்லை. குழந்தைகளுக்கான படமே இல்லை. அதில் இது ஒரு சிறு முயற்சி தான். ஆனால் அந்த சிறு முயற்சியை இவ்வளோ பெரிய மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தால் தான் முடியும். சிவா சார் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது வந்து எப்படி சொல்கிறதுனா, நம்மளுக்கு வந்து நமக்கு இவ்வளோ திறமை இருந்தாலும் அந்த திறமைக்கான ஒரு அங்கீகாரமோ அறிமுகமோ நம்மளுக்கு கட்டாய தேவை. அதுவும் சிவகார்த்திகன் மார்ஸ் பெரிய ஸ்டார் இதை இது பண்ணும்போது எல்லாருக்கிட்டையும் மக்கள் வெகுஜன மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரும்.
நீங்கள் எல்லாரும் இந்த படத்தை ரொம்ப ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எழுத்துக்கள் மூலமாகவும் உங்களுடைய சமூக வலைதளத்தோட இது மூலமாகவும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல விஷயங்கள் சொன்னீங்க, ஆனால் ஒரே ஒரு பொய் மட்டும் சொல்லிட்டீங்க, மேடை பேச்சு வராதுன்னு. அடுத்ததாக ஜென்சன் திவாகர், ஆக்டர் ஜென்சன் திவாகர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம், ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு. எல்லாருக்கும் வணக்கம். வரிசையை மாற்ற இப்படி திடீர்னு கோத்து விட்டீங்க. எனக்கு மேடை பேச்சு வராது, இது உண்மைதான். என்னன்னா, இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டோ இல்லை இந்த மாதிரி இப்படி வந்து நிற்கிறது வந்து இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். எனக்கான முதல் படத்தையும் முதல் ப்ரெஸ் மீட்டையும் அமைச்சு கொடுத்த கமல்னாக்கு நன்றி. யூடியூப்பில் இருந்து சினிமாவுக்கு வர்றது அப்படிங்கிறது வந்து பொதுவாக பிரபலத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கி நடந்துட்டுருக்கு. அதை தாண்டி நடிப்பின் அடிப்படையில் வர்ற ஒரு 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 ஆளாக நம்ம எல்லோரும் இருக்கணும் அப்படின்னு நக்கலைட்ஸில் வந்து நாங்கள் ஆரம்பத்திலருந்தே அப்படி சொல்லி தான் நாங்கள் ட்ரெயின் பண்ணப்பட்டோம். வெறுமனே ஒரு ஒரு பேசிக் ஃபேமை வச்சுட்டு உள்ளே போய் யூ கான் சர்வைவ் அப்படிங்கிறது, அது வந்து இங்கே சினிமாவில் வந்து திணறாமல் இருக்கிறதுக்கு பெரும் உதவியாக இருக்குது. அதுக்கு என்னோடய மென்டார் பிரசன்னாக்கு நன்றி. இந்த படத்தில் என் கூட நடித்தது, அவர் கூட இருந்தது வந்து மிகப்பெரிய தைரியத்தை கொடுத்துச்சு. இந்த படம் எந்த அளவுக்கு பிரீஸியாகவும் ப்ளசண்ட்டாகவும் இருக்கோ அதை விட டபுள் மடங்கு இந்த ஷூட்டிங் ப்ராசஸ் அப்படி தான் இருந்தது. காலையில் ஒரு 9:30 போய் நின்னோம்னா பொதுவாக பரபரப்பாக இருக்கிற ஒரு சினிமா செட்டு தான் பார்ப்போம். அங்கே வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக, எங்களுக்கு அப்புறம் நிதானமாக லாங் ஷாட்டில் அப்படி மெதுவாக டைரக்டர் நடந்து வருவார். அப்படி வந்து இன்றைக்கி என்ன ஏன் அப்படிங்கிற மோட்லேயே தான் இருப்பாங்க. அதை விட லைட் பேக்காக நம்ம சினிமாட்டோகிராஃபர் உட்காந்துருப்பார். எப்போவுமே ஸ்க்ரீன் பேடை வச்சுட்டு சுற்றுற ஏடிஸ் எல்லாம் ஜாலியாக அந்த பக்கம் நின்று திண்ணையில் உட்காந்து இப்படி அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருப்பாங்க. இப்படி தான் இருக்கும் அந்த அட்மாஸ்ஃபியர். ஆனால் வேலை வந்து அன்னைக்கான சீன் எப்படி எடுத்து முடிக்கிறாங்கன்னே தெரியாது. எனக்கு வந்து இந்த அந்த அந்த ப்ராசஸ்ஸே வந்து ஒரு யூடியூப்லேருந்து சினிமாவுக்கு போனால் ஒரு 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 பிக் இது இருக்கும்ல, அந்த 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 ஏரியாவே எனக்கு கிடைக்கல இந்த படத்தில். அதே மாதிரி எப்படி நாங்கள் வீடியோ ஷூட் பண்ணுவோமோ அதே ப்ராசஸ் தான், என்ன ஒரு பெரிய கேமரா இருக்கும் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி. பெரிய கரெக்ஷன்ஸ் எல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டார் கமலனா. அவர் பாட்டுக்கு அந்த மானிட்டர் பின்னாடி எப்படியோ உட்காந்துட்டே இருப்பார். நாட் ஓகேனாலும் அதே ரியாக்ஷன் தான் இருக்கும், ஓகேனாலும் அதே ரியாக்ஷன் தான் இருக்கும். அவருக்கு ஒருவேளை தெரியலையோ அப்படின்னு வட்டம் நடிக்கிறப்போ அது முதல் படம், ஒருவேளை இது இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் யோசித்தோம். ஆனால் அவரோட ஒரு 10 நாள் 15 நாள் நடிச்சிருப்போம். ஆனால் அவர் எப்படி அதை கன்சீவ் பண்ணுறாருன்னு இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ்டான, நான் வேலை செஞ்சதுலேயே ரொம்ப ரிலாக்ஸ்டான இயக்குனர் வந்து கமலண்ணா தான். அதை விட சில்லான ஆள் நம்ம பிரபா. அவரு கூட அதுக்கேற்ற மாதிரியே ஆளை பிடிச்சாரா இல்லை அதனால் ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா என்னன்னு தெரில, அவரும் அதை விட சில்லாக இருப்பாங்க. ஸோ இது இது ஓவராலாகவே இந்த செட்டே வந்து ஒரு பயங்கர மெமரியை கொடுத்துச்சு. இந்த 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 படத்தை விட எனக்கு அந்த அந்த ப்ராசஸ் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அப்புறம் இதில் வந்து ஃபஸ்ட் டைம் காளி சார் அப்போ தான் பார்க்குறேன் நான். ரொம்ப ரொம்ப ரசித்த வியந்து பார்த்த நடிப்பு திறன் உள்ள ஒரு நடிகர். எனக்கு என்ன, ஃபஸ்ட் டைம் அவர் வந்து டைலாக் பேசும்போது முணுமுணுமுணுமுணுமுணுமுணுமுணுமுணுன்னு பேசினார். எனக்கு வந்து எங்களுக்கு அது தெரியாதுல்ல, எனக்கு வந்து யூடியூப்பில் கத்தி கத்தி பேசி, ஏன்னா லைவ் சவுண்டுங்கிறதுனால எனக்கு அந்த ப்ராசஸ்ஸே தெரியாது. எனக்கு அந்த டைலாக்கவா என்ன எப்போ பேசுகிறாரு எப்போ, அதுதான் எனக்கு காளி சார் கிட்ட ரொம்ப. அப்புறம் நாங்கள் அடுத்து 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 அடுத்துன்னு நாலு படம் இல்லை சார், மூணு
நான் நடிச்சது 5, காளி சார் விளையாட்டா கூட சொல்லார், நடிச்சது அவன் நடிச்சது 5 படம், அதில் 4 படம் என் கூட அப்படிம்பாரு. ஸோ ரொம்ப சந்தோஷம், திரும்ப திரும்ப காளி சார் கூட அசோசியேட் ஆகிக்கிறேன், என்னோட லக்கி சாம் அவர். ஜிப்ரான் சார் வந்து ஒரு தடவை, நான் ஒரு தடவை இல்லை ஒரே தடவை டப்பிங் பண்ண பேசுகிறப்போ இருந்தப்போ கமலண்ணா வந்து சொன்னார், ஜிப்ரான் பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னாரு அப்படின்னாரு, சாம்பிராணி போடுறாருட்டிருக்கு அப்படின்னு நினச்சேன் நான். ஆனால் அதே வார்த்தையை எனக்கு இன்றைக்கி நேரில் பார்த்து சொன்னார், ரொம்ப நன்றி சார், சோ ஸ்வீட் ஆஃப் யூ. அண்ட் பிரம்மா சார் நேரில் பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சி சார், இன்னும் வந்திருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் நன்றி. இன்னும் அவன் சொன்ன மாதிரி இன்னும் நிறையா மகிழ்ச்சியான நேரங்கள் இது போல் அமையட்டும்னு வேண்டி நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ. ஜென்சன் பேசினது எனக்கு பாதி நேரம், தம்பி திட்டுறாரா புகழ்றாரனே தெரியலேன்ற மோட்லேயே பேசி முடிச்சுட்டு போயிட்டாரு. சூப்பர், தேங்க்யூ ஜென்சன், தேங்க்யூ. படத்தில் என்ன பண்ணீங்களோ அதான் இங்கே பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக ப்ரொடியூசர் சவிதா ஃப்ரம் மாண்டாஜ் ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். வணக்கம். எல்லாத்தையும் சொல்ற மாதிரி தான் எனக்கும் பெருசாக பேசி பழக்கம் இல்லை, பட் எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து இவ்வளோ பேர்த்துக்கும் நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு படம் எப்படி சொல்கிறது, ஒரு படத்தை எடுக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய ப்ராசஸ். ஸோ அந்த ப்ராசஸில் நிறையா கட்டத்தில் எங்களுக்கு நிறைய பேர் உதவி செஞ்சுருக்காங்க, அதனால தான் இந்த படம் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதில் நன்றி சொல்கிறதுக்குங்கிறது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு அதில் ஃபஸ்ட்டு இந்த படம் ஆரம்பிக்கிறதுலேருந்து இப்போ இன்னைக்கு சிவ கார்த்திகேயன் சார் வரைக்கும் நாங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கோம், நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ அப்புறம் ஜென்சன் சொன்னாங்க இது எப்படி இப்படி இந்த ஒரு டீம் இருந்தாங்க அப்படின்லாம் கேட்டாங்க. அது வந்து என்னென்னா ஃபிலிம் மேக்கிங் ப்ராசஸை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி, படங்களை ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குறதுனால அப்படி அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து இந்த படம் ப்ரொடக்ஷன் பற்றி சொல்லணும் அப்படின்னா, மதுபான கடை வந்து நாங்கள் பண்ணோம் ஃபஸ்ட்டு, அதுதான் ஃபஸ்ட்டு படம். அந்த படத்துக்கு அப்புறம் அந்த படம் எல்லாத்துக்கும் தெரியும், நல்லா ரீச் இருந்தது, எல்லாமே இருந்தது. பட் ஆனால் அந்த படத்துக்கு அப்புறம் நாங்கள் படம் ப்ரொடக்ஷன்லாம் பண்ண வேண்டாம், நானும் சினிமாட்டோகிராஃபர் சுமி பாஸ்கரனும் எல்லாம் சேர்ந்து தான் பண்ணோம். அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன்லாம் எதுவும் பண்ண வேண்டாம், ஓகே இதோட நம்ம போதும் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. கமலக்கண்ணன் அவர் வந்து வட்டம் படம் பண்ணார். அப்புறம் நிறையா இடத்துல வந்து குரங்கப்படலோட கதையை வந்து சொல்லிகிட்டே இருப்பார். அவருக்கு என்ன இருந்து இந்த படம் வந்து கதை வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடியே பண்ணிட்டாரு, இது வந்து வந்து எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டே இருப்பாரு, படம் பண்ணணும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பாங்க. பட் யாரும் பண்ணுறதுக்கான எங்கேயுமே நகரலை. சரி ஓகே, ஒரு இந்த லாக்டவுன் டைமில் வந்துட்டு பேசிகிட்டே இருப்பார், வீட்டுக்குள்ளேயே இருக்கும் இல்லையா, அதனால் வந்து பேசிகிட்டே இருப்போம் படம் பண்ணுறதை பற்றி. இப்போ இவங்க நிறைய பேர்த்துக்கிட்ட கதை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போது ஒரு நாள் வந்து இந்த கதையை வந்து நரேட் பண்ணார். நரேட் பண்ணும்போது சைக்கிள்ங்கிறது வந்து எல்லாத்தோட லைஃப் சைக்கிள் லைஃப்லேயும் இருக்குது. இப்போ அவங்க வந்து இதில் வந்து பசங்க சைக்கிள் ஓட்டி கற்றுக்கிற இது இருக்குது, அதே அனுபவம் வந்து எனக்கு இருக்குது. சைக்கிள் நான் எப்படி எங்கள் அப்பாவோட சைக்கிளை எடுத்து நான் ஓட்டி கற்றுக்கிட்டேங்கிற அனுபவம் எனக்கு ஒரு பெரிய இது இருக்குது. இதோட நான் உடனே கனெக்ட் ஆகிட்டேன் அந்த சைக்கிள் ஓட்டும் அனுபவத்தையும். இப்போ வரைக்குமே சைக்கிள்னா ஒரு பெரிய இது இருக்குது தான், எடுத்துகிட்டு ஜாலியாக சுற்றுறதுங்கிறது அதோட ஃப்ரீடம் இருக்கு இல்லையா, நம்மளுக்கு சைக்கிள் ஓட்டும் போது ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும். அந்த ஃப்ரீடம் வந்து நம்ம எது மேலேயும் டிபெண்ட்டாக இல்லை. இந்த இயற்கையை வந்து ரசிக்கிறதுக்கு ஒரு சைக்கிள் வந்து ஒரு பெரிய இதாக கூட இருக்கும், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக கூட இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதை இது பண்ண பயங்கரமாக ரசிச்சுட்டு, ஆமாம் எனக்கு இப்படி ஒரு கதை இருக்குல்ல, இது எனக்கு ஏன் இதை நம்மளே பண்ணக்கூடாது அப்படின்னு நான் கேட்டேன். அப்பவும் ரொம்ப யோசிச்சு தான் கேட்டோம், யோசித்தோம் இது பண்ணுறதுக்கு. சரி இதை பண்ணிடுவோம், லாக்டவுன் முடிஞ்சோடனே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சிகள் வந்து நாங்கள் எடுத்தோம். அப்புறம் தான் இது படமாக வந்து கன்வெர்ட் ஆகி இவ்வளோ தூரம் இன்றைக்கி இங்கே வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்னொன்று சைக்கிள் பற்றி சொல்லணும் அப்படின்னா, சைக்கிள் வந்து ரொம்ப முக்கியமான நம்மளோட எவல்யூஷன் ப்ராசஸ், நம்மளோட க்ரோத் ப்ராசஸில் இன்றைக்கி இருக்கிற இந்த சொசைட்டியில் ஒரு முக்கியமான, இவ்வளோ தூரம் நம்ம வளர்ந்துருக்குன்னா சைக்கிள் வந்து ரொம்ப முக்கியமான இடம். அது முக்கியமாக பெண்களுக்கு இந்த படத்துலேயுமே அதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இந்த பசங்கள்லாம் ஓட்டி கற்றுக்கணும்னு நினைக்கும் போதே ஒரு பொண்ணு அங்கே சைக்கிள் ஓட்டிகிட்டு போயிட்டா. ஸோ அதனால்
பொண்ணுங்களுக்கு வந்து நிறைய ஃப்ரீடமும் இண்டிபெண்டன்ஸையும் கொடுத்தது இந்த சைக்கிள்னு நான் நம்புகிறேன். அதை பற்றி நிறைய ஆர்டிகிள்ஸ் கூட இருக்குது. ஸோ இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், நானும் சுமி பாஸ்கரனும் சேர்ந்து பண்ணதில். அப்புறம் இதுக்கான கூட எங்களுக்கு துணையாக இருந்தது கோ ப்ரொடியூசர் சஞ்சய் ஜெயக்குமாருங்கிறவர், அவருக்கும் என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்ததாக எஸ்ஆர்ஜே ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து சஞ்சய் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து எஸ்ஆர்ஜி ப்ரொடக்ஷன்ஸோட ஃபஸ்ட்டு படம், மாண்டேஜோடு சேர்ந்து நாங்கள் பண்ணது. இந்த படத்தை பற்றி டெக்னீஷியன்ஸை பற்றி கமல் எடுத்து நிறையா சொல்லுவார். பட் இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணுற சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸ்க்கும் எஸ்கேபி டீமில் கலைப்ரோக்கும் என்னோடய தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. உண்மையாகவே ஓரிரு வார்த்தைகளை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டார். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து கலை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வந்திருக்கும் அனைவருக்கும், ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ஒரு நல்ல மாலை வணக்கம். படம் பார்த்துருப்பீங்க, உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஏன்னா இந்த படம் வந்து நாங்கள் பார்த்தபோது அதே ஃபீலிங் தான் எங்களுக்கு, ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் எஸ்கே ப்ரோ சொன்ன மாதிரி எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸில் வந்து ஒரு நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னும் போது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக நிறைய டேலண்ட்ஸை ஷோகேஸ் பண்ணுன்றது எப்போவுமே எங்களோட ஐடியாவாக இருந்தது. இந்த படம் பார்த்த உடனே இந்த படம் பண்ணின மாதிரி எந்த படம் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அண்ட் இந்த படம் வந்து இப்போ நம்ம இன்டர்நெட்டோ மொபைல்ஸோ இல்லாத ஒரு காலகட்டத்தில் எப்படி இருந்தாங்க, எவ்வளோ நிதானமாக இருந்தது வாழ்க்கைன்றதை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. இப்போ எல்லாருமே வந்து ரொம்ப வேகமாக ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ் லைஃப் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து எங்களுக்கு நம்மளுக்கு பார்க்கும் போதே இப்படி இருந்திருக்கோம்ல, எவ்வளோ நல்லா இருந்திருக்கு அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்தது. ஸோ இது இன்னும் வைடர் ஆடியன்ஸ்க்கு காமிச்சு எல்லாருக்கும் அது பிடிக்குன்ற நம்பிக்கையில் தான் இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது. அண்ட் இந்த படம் பீரியடில் பண்ணிருந்தாலும் அவர் கமலகண்ணன் சார் வந்து பேசும்போது சொல்லுவார் அது என்னெல்லாம் அவங்க எப்படி கஷ்டப்பட்டு பண்ணாங்க அப்படின்னு. ஸோ இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். பீங் த டிஓபி டிபார்ட்மெண்ட், ஆர்ட் டைரக்ஷன், காஸ்ட்யூம் அண்ட் அந்த ஃபைவ் லிட்டில் சூப்பர் ஸ்டார்ஸ், அவங்க பெர்ஃபார்மன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த கிணத்துக்குள்ளே பேசுகிற சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கரெக்டாக அப்போ அழகாக வந்து ஒரு இன்னொருத்தவங்க சைக்கிள் ஓட்டிகிட்டு போவாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் வேறு. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அகைன் நான் என்டையர் நக்லைட்ஸ் டீம் அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் பீங் பார்ட் ஆஃப் தஸ் ஃபிலிம். அண்ட் இவர் காளி வெங்கட் சார், நாங்கள் வந்து டான் ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் நல்லா ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்திருப்போம் விளையாடிட்டு இருப்போம். ஸோ அவர் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, எங்களுக்கு ரொம்ப அகேன் ஒரு பயங்கரம் நாங்கள் சொல்கிறதுக்கு இல்லை, பட் அவர் அருமையான படங்களும் பண்ணிட்டு வராரு. அண்ட் இந்த படத்தோட பெரிய ஸ்ட்ரென்த்தாக வந்து நிச்சயமாக வந்து ஆப்வியஸாக கமல்கண்ணன் சார் அண்ட் சவிதா மேம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உண்மையிலே இது பின்னாடி நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. அண்ட் அது நீங்கள் படம் நான் எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுன்னா இந்த படத்தை நான் என் பையனோட பார்த்தேன், அவன் அடுத்த நாள் வந்துட்டு எங்கள் பையன் என் அம்மாவோட பார்த்தேன். எங்கள் அம்மா வந்து படம் பார்த்துட்டு நைட்டு 2-3 மணி வரைக்கும் அவங்களோட சைல்டுஹுட் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தூக்கமாக வருது, பட் அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. நான் அடுத்த நாள் அவருக்கு சொன்னேன் இந்த மாதிரி இப்படி இந்த மாதிரி படம் பார்க்குறவங்க எல்லாருமே நினச்சி பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா உண்மையிலேயே நீங்கள் செம்மையாக பண்ணியிருக்கீங்க, அதனால தாங்க அதாங்க ரிசல்ட் அப்படின்னு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அண்ட் என் பையனும் வந்து அவனோட பேலன்சிங் வீலெல்லாம் எடுத்துட்டு 2 வாட்டி கீழே விழுந்து அப்புறம் திருப்பி மாட்டிட்டான். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த ரிசல்ட் வந்து நமக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஐ ஹோப் நீங்கள் அண்ட் ஒன் லாஸ்ட் எங்கள் ஜிப்ரான் சார், இந்த ஃபிலிம் இந்த ஒரு அம்பிள் எஃபர்ட்டை அவர் பார்த்து பிடிச்சி அதை ஓன் பண்ணி அவர் பண்ணியிருக்க ஒர்க் வந்து ரொம்ப சூப்பர். ஆக்சுவலாக எஸ்கேபர் வந்து நாங்கள் பேசும்போது அந்த ஆக்சுவலாக அந்த வீடியோவில் சொல்லிட்டார், அதை நான் சொல்லலான்னு வந்து அவர் சொல்லிட்டார். அந்த ரிவர் கிராஸ் பண்ணும்போது இருக்க மியூசிக் வந்து நாங்கள் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ தேங்க்யூ ஃபார் கிவிங் யூர் அமேசிங் ஒர்க் ஃபார் திஸ் ஃபிலிம். அண்ட் ஃபைனலாக இங்கே நாங்கள் ப்ரொடக்ஷன்ஸில் பண்ணுற படத்துக்கு வந்து நீங்கள் பீயிங் ஃப்ரம் கனா டு அவர் லாஸ்ட் ஃபிலிம் டான் வரைக்கும் எங்களுக்கு நீங்கள் ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கும் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு இருக்கும்னு நம்புகிறோம். அண்ட் இது எவ்வளோக்கு எவ்வளோ ஆடியன்ஸ் உள்ளே வர வைக்க முடியுன்றது உங்கள் கையில் இருக்குது. ஸோ உங்களோட சப்போர்ட் நாங்கள் பெருசாக எதிர்பார்க்குறோம். அண்ட் தேங்க்யூ ஆல் அகேன். ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்ததாக
ஒவ்வொரு ஃப்ரேம்லையுமே அவர் இருக்கிற ஒவ்வொரு சீன்லையுமே இந்த இயல்பு அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும், எடுத்துக்க முடியும். ஸோ மிக இயல்பான ஒரு பெர்ஃபார்மர் காளி வெங்கட் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி இல்லை, இந்த படம் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப முக்கியமான படம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த படம் நிறையா கொடுத்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு நன்றியை சொல்லிடுறேன், எல்லாம் போகிறோம் ஃப்ளோவில் மறந்துடுவோம். எஸ்கே ப்ரொடக்ஷனுக்கும் சிவகார்த்திகேயன் பிரதருக்கும் ரொம்ப நன்றி. எப்போ ஒரு சாதாரண ஒரு 10 ரூபாய்க்கு தண்ணி பாட்டில் வாங்கினா கூட என்ன லேபிள் விட்டுருக்குன்னு பார்ப்போம். அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கிற ப்ராடக்ட் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் மேலே விட்டுருக்கிற லேபிள் ரொம்ப முக்கியம். அந்த வகையில் எஸ்கே ப்ரொடக்ஷனில் ரிலீஸ் ஆகிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, எங்கள் டீமுக்கு நான் நம்புகிறேன். இந்த படம் எனக்கு என்னோட வாழ்க்கையிலே ரொம்ப நெருக்கமான நிறைய விஷயங்களை வந்து தச்சு விட்டுருச்சு. நான் தான் ஃபஸ்ட் டைம் அவர் கமலக்கண்ணன் சார் அது அவருக்கும் நன்றி சொல்லிடுறேன், அப்புறம் நன்றி சொல்ல வந்துருப்பேன். இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி ஐயா. ஒரு நாள் ஒரு காஃபி ஷாப்பில் அந்த கோவிடுக்கு அப்புறமா மீட் பண்ணலாம், ஒரு கதை ஒன்று இருக்குது நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு முன்னாடி அவர் எங்கள் செட்டில் ஆடும்போது பார்ப்போம், அவ்வளோதான். அப்போ அந்த கதை சொன்னோன்னே எனக்கு இது பயங்கரமாக உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று நம்மளை வச்சு தச்சுக்கிட்டே இருக்குது, என்னை உள்ளே சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்குது. அதில் ஒரு இன்சிடென்ட் இருக்கு, நான் அதை அது பின்னாடி வரும்போது சொல்கிறேன். அப்புறம் இதுலேருந்து குரங்குப்படல் வந்து கோவா ஃபெஸ்டிவலில் வந்து ஸ்க்ரீனில் செலக்ட் ஆகி அங்கே வந்து செலக்ட் வந்து ஸ்க்ரீன் பண்ணப்போ ஒரு பயங்கரமான அப்ரிசியேஷன் கிடச்சி, அப்புறம் ஒரு ப்ரெஸ் மீட்டு, அது மறக்க முடியாது. நம்ம ஊரில் தான் வந்து இப்படி பேசியிருக்கோன்னா, நான் அங்கே நமக்கு வந்து வட இந்தியா, அவங்களுக்கு வந்து தென்னிந்தியா, அப்படி தான் இருக்குது தனித்தனியாக. இப்போ நம்ம வடக்குனாவே இந்தின்னு தான் நினச்சிட்ருக்கோம். அப்போ நாங்கள் ஒரு 5 பேர் அந்த ப்ரெஸ் கிளப்லேருந்து எல்லோரும் உட்காந்துருக்கும் போது ஒன்று ஹிந்தியில் பேசுங்க இல்லை இங்கிலீஷில் பேசுங்கன்னு சொல்லி அங்கே அந்த விரிவுரையாளர் எப்படி சொல்கிறது தெரியல, அவங்க வந்து சொல்கிறாங்க ஹோஸ்ட் பண்ணுறவங்க. அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, ரெண்டுலேயுமே பேச மாட்டேன் நான் மராத்தியில் தான் பேசுவேன்ட்டாரு. இப்படி சொல்லுவீங்களா அப்படின்ட்டு அவர் உண்மையிலே கிடச்சியில் அவரோட படத்தை பற்றி மராத்தியில் தான் பேசினார். அதுக்கப்புறம் நான் தப்பிச்சுக்கிட்டேன், ஓகே நமக்கு ரெண்டுமே வராது, அப்போ நான் தமிழில் தான் பேசுவேன். நான் சொன்ன எல்லாரும் அவங்கள கை திட்டாங்க. ஸோ இப்போ எல்லா இடத்துலையும் இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம தான் வடக்கு இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த ஒரு தனியாக அவங்களுக்கு இருக்கிற மொழி மேலே அவங்களுக்கு ஒரு அந்த பிடிப்பு இருக்க தான் செய்யுது. ஸோ அதை நான் அங்கே பார்த்தேன். அப்புறம் ரெட் கார்பெட்டில் நடந்து போகும்போது இது முடிஞ்சோடனே திருப்பி அடுத்த டீம் வந்து கிடா வந்தது, நான் அப்படி போனேன். இல்லை இல்லை உங்களுக்கு முடிஞ்சிச்சு போங்க நீங்கள், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அந்த அவங்க அந்த ஹோஸ்ட் சொன்னாங்க, இல்லை நான் இந்த படத்துலேயும் நடிச்சிருக்கேன் அப்படி. அங்கே ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அந்த ஜூரிஸ்லாம் கூப்பிட்டு பாராட்டினாங்க, ஐயோ அதாவது நல்ல படங்களாக தேர்ந்தெடுத்துனீங்க அப்படின்னு. ஆனால் உண்மையிலே சொல்லப்போனால் நானாக இதை தேடி இது இப்படி எனக்கு இப்படி பிடிக்கணும் அந்த இடத்துல இப்படி ஒரு பண்ணி இப்படி காட்டிடணும் அப்படிலாம் நான் பண்ணலை. யதார்த்தமாக அவங்க என்னை கூப்பிட்டு எனக்கு இப்படி வாய்ப்பு கொடுத்தாங்க. நான் இந்த இடத்துல வெங்கட் நன்றி சொல்லிக்கிறேன், கிடா டைரக்டருக்கும். அது மறக்க முடியாத மொமெண்ட்ஸ். அப்புறம் இதுக்குள்ளே இந்த படத்துக்குள்ள நிறைய இடம் வந்து என்னையும் எங்கள் அப்பாவையும் வந்து கோர்த்துச்சு. எங்கள் அப்பா வந்து ஒரு கொத்தனார், அவர் வந்து ஒரு அவரோட சம்பளத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சம் வச்சு ஒரு பழைய சைக்கிள் வாங்கி தான் ரெடி பண்ணார். இந்த படத்தில் இருக்கிற மாதிரியே ஒரு சைக்கிள் கடையில் ரொம்ப நாளாக ரிப்பேர் பார்க்காம கிடந்து போன ஒரு சைக்கிளை 150 ரூபா நினைக்கிறாரு, அந்த காசுக்கு வாங்கி தான் அதை ரெடி பண்ணி அப்போ ஒரு 50 ரூபா என்னமா செலவாச்சு. அதை ரெடி பண்ணி அதில் தான் நாங்கள் சைக்கிள் கற்றுக்கிட்டோம். அதுக்கு முன்னாடி வாடகை சைக்கிள், அதுக்கப்புறம் தான் வாடகை சைக்கிள் எடுத்தோம். வாடகை சைக்கிள் ஓட்ட தெரியலன்னா கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா கீழே போட்டு உடச்சிரோன்ட்டு. இந்த சைக்கிளில் பழகிட்டு அதுக்கப்புறம் வாடகை சைக்கிள் எடுத்துலாம் ஓட்டணும். அது இல்லாமல் நிறைய அனுபவம் வந்து எங்களுக்குள்ளே இந்த கதைக்குள்ளே என்னை வந்து கோர்த்து தச்சிச்சு. அதில் இன்னும் மறக்க முடியாத ஒன்று வந்து நான் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த சீன் சொல்லாமான்னு தெரியல, ஓகே சொல்கிறேன். அந்த பையனை அக்கா வீட்டிலேருந்து கூப்பிட்டு வரும்போது, அந்த பொண்ணு வீட்டிலேருந்து அந்த பையனை வந்து கூப்பிட்டு வரும்போது ஒரு குச்சி அப்படி உடச்சிட்டு அடித்து தரத்துற மாதிரி ஒன்று இருக்கும். இது வந்து எனக்கு நடந்தது. அப்போ ஸ்கூலுக்கு போகிறதுக்கு காசு கொடுக்கறதா தான், டெய்லி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு 10 காசு கொடுப்பாங்க எங்கள் வீட்டில், அது ஏதாவது வாங்கிக்கிறதுக்கு. அந்த மாதிரி நானும் எங்கள் அண்ணனும், ஏன்னா எனக்கு இப்போ நான் 1வது 2வது படிக்கிறேன், அப்போ எனக்கு வந்து தனியாக ஸ்கூலுக்கு போக முடியாது. ஏன்னா எங்கள் ஊர்லேருந்து பழங்கோட்டைன்னு ஒரு இன்னொரு ஊருக்கு போனோம் ஸ்கூலுக்கு, எங்கள் ஊரில் ஸ்கூல் கிடையாது. அப்போ நடந்து போனோம், ஒரு கம்மா எல்லாம் கிராஸ் பண்ணி கம்மா கரை வரமெல்லாம் போனேன், தனியாக போகிறதுக்கு பயமாக இருக்குன்ட்டு. இப்போ எங்கள் அண்ணனோட துணையோடு தான் வந்து அந்த ஸ்கூலுக்கு போய் ஆகணும், இது வந்து வேறு வழியே இல்லை. இப்போ என்னென்னா அன்னைக்கு வந்து எங்கள் அப்பா வந்து காசு கொடுக்கல, இல்லை சில்லறை இல்லை, இப்போ இன்றைக்கி ஒரு நாளைக்கு போங்க நாளைக்கு பார்த்துக்கலான்ட்டார். இப்போது இவர் வந்து நீ போய் அந்த 2 10 காசையும் வாங்கிட்டு வந்தால் உன்னை கூட்டிகிட்டு போவேன், இல்லை விட்டுட்டு போயிடுவான்றாரு. சரி ஒரு வழியில் திருப்பி போய் எங்கள் அப்பாட்ட
இந்த மாதிரி சொல்லிட்டானே, நீ அந்த 10 காசு 2 பேரும் கொடுத்தா தான் நாங்கள் போவோம் அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி நான் சொன்னேன்னா, அங்கேருந்து அந்த துண்டு, அந்த போட்டிருக்கிற துண்டு, அவர் எப்பயுமே துண்டு போட்டுப்பார் எங்கள் அப்பா. ஸோ அந்த துண்டை எடுத்துக்கிட்டு விரட்டினாரு. அப்படியே விரட்டும் போதே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் இருப்பாங்க. அங்கே பிடிச்ச ஓட்டம் ஸ்கூல் கேட்டு வரைக்கும் திரும்பி பார்க்காம ஓடணும். அப்போ அவர் வந்து அந்த ஓட்டத்துக்கு காரணம் வந்து பின்னாடி வந்து துத்திச்செடின்னு ஒரு செடி இருக்கும், அந்த செடியை உடச்சி அந்த குச்சி எடுத்துகிட்டு விரட்டினார் பாருங்கள். அதில் அடித்த பயங்கரமாக வலிக்கும், ஆனால் அவர் அடிக்கல, எடுத்து உடச்ச உடனே பிடிச்ச ஓட்டம் தான். 3 கிலோமீட்டர் தாண்டி ஸ்கூல் கேட்டில் போய் தான் நின்னான். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த படம் வந்து என்ன தச்சு வச்சிருச்சு உள்ள. அப்படி தான் எங்கள் அப்பா வீட்டில் இருந்த ஒரு சின்ன சின்ன குணாதிசயங்கள்லாம் இதுலேயும் தெரிஞ்சிருக்காங்க. அப்புறமா பார்த்தா எங்கள் அப்பா எனக்கு ஒரு டீனேஜ்லாம் வந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டார். ஃப்ரெண்டுனா பயங்கர ஜாலியான ஃப்ரெண்ட் ஆகிட்டார். அப்படியும் இவர் மாறிடுவார்னு நினைக்கிறேன், கடைசியில் அப்படி தான் மாறியிருப்பாருங்கிற சைக்கிள் கற்றுக் கொடுக்குறாங்க. எனக்கு ரொம்ப முக்கியமான படம், ஒரு கோரிக்கையாகவே நான் வைக்கிறேன், இந்த படத்தை நீங்கள் எல்லோருக்கும் கொண்டு போய் சேருங்க அப்படின்னு சேர்த்துருவீங்க, அது உங்கள் கடமையாக எடுத்துக்கிங்க நம்புகிறேன். ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச் எல்லோருக்கும், ரொம்ப ரொம்ப நன்றி. சிவகார்த்திகேயன் அவர்கள்ட்ட இந்த படத்தை பற்றி பேசியிருக்கும் போது அவங்க சொன்னாங்க, சைக்கிளில் ஒரு டைம் ட்ராவலாக தான் இந்த படம்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் பேசும்போது எனக்கு அப்படி தான் இருந்தது, நீங்கள் சொன்ன கதையெல்லாம் விஷுவலைஸ் பண்ணி பார்த்தா எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. ரொம்ப நன்றி. அடுத்ததாக இசையமைப்பாளர் ஜிப்ரான் அவர்களை அன்போடு அழைக்கிறோம்னு சொல்லலாம், ஆனால் இந்த படத்துக்கு வந்து ஜிப்ரான் வைபோதா அவர்களை அப்படின்னு அழைக்க வேண்டியதாக இருக்கு. வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் நான் பிரம்மாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா அவர் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்டில் நான் இல்லை. ஏன்னா அவர் திடீர்னு கால் பண்ணிட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு படம் பண்ணியிருக்காரு, நீங்கள் பாருங்க அப்படின்னாரு. இல்லைங்க நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், என்ன படம் இல்லை அதான் கிடையாது, நீங்கள் சும்மா பாருங்க அப்படின்னு தான் சொன்னார், வேறு எதுவுமே சொல்லலை. சரி ஓகே, நான் படம் பார்த்த உடனே பயங்கரமாக ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு. அதை நிறைய பேர் சொன்ன மாதிரி ஒரு நம்ம ஒரு மீசை முளைக்கிறதுக்கு முன்னாடி ஏய் நம்ம பெரிய பையன் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் வந்து சைக்கிள் ஓட்டுறது. ஸோ அது அந்த கனெக்டிவிட்டினால தான் டக்குன்னு நான் பேச ஆரம்பிச்சு, அப்புறம் பிரம்மா கிட்ட ரொம்ப நேரம் நான் பேசிகிட்டே இருக்கேன், இல்லைங்க படத்தில் இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்கு அப்படின்னு. அப்புறம் அவர் சைலண்டாகவே இருந்தார். அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் படம் பார்த்துட்டீங்களா அப்படின்னு, அவர் இல்லை படம் பார்க்கலன்னாரு. ஸோ பட் இப்போ பார்த்துட்டாரு. பட் ஆனால் இட்ஸ் ஒரு ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு ஆக்சிடென்ட் அவர் எப்படி வேணால் சொல்லலாம். பட் உள்ளே பண்ண ஏன்னா சில ப்ராஜெக்ட்ஸ் தான் நம்ம பண்ணும்பொழுது சில நேரம் ஒரு சீன் பண்ணுறோம் அப்படின்னா கரெக்டாக அந்த சீன்லேருந்து நெக்ஸ்ட் டே அந்த சீனில் உட்காருங்கும்போது அந்த சீன்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம். பட் குரங்கப்பட்டில் நான் நிறைய தடவை மாட்டிக்கிட்டது என்னென்னா, ஒவ்வொரு தடையும் பண்ணும்போது பின்னாடி முன்னாடி பண்ண சீனோட மியூசிக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளோவில் பார்த்துக்கிட்டே வரும்போது, ஸோ அந்த ஜேர்னி வந்து எனக்கு ஒவ்வொரு தடவை ரிவைண்ட் பண்ணும்பொழுதும் ஸ்டாப் பண்ணவே முடியல. ஸோ இட்ஸ் லைக் அது ஒரு அவட்டு கமலக்கண்ணன் கிட்ட கூட சொல்லிகிட்டே இருந்தேன், இல்லைங்க நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வாகேஸ்வரவுக்கப்புறம் இந்த ஒரு ஸ்பேஸ், ஒரு என்ன ஒரு வில்லேஜ் பேஸ் சப்ஜெக்டில் சில இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இந்த கைண்ட் ஆஃப் ஒரு ராகம் மியூசிக் இதெல்லாம் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டாக அமையலை. இதில் எனக்கு ரொம்ப அழகாக அமைஞ்சுது. அண்ட் அந்த இதுக்கு ஃபஸ்ட்டு நான் இவங்கெல்லாம் இந்த எல்லாத்தோட பர்ஃபார்மன்ஸ் கழிவுங்க சார், அப்புறம் எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ் தான் என்னை ப்ராஜெக்ட்குள்ளே இழுத்துச்சு. அண்ட் ஐ எம் ரியலி கிளாட் ஆக்சுவலி. அண்ட் சினிமாட்டோகிராஃபி ரொம்ப எனக்கு, இப்போ ஒருத்தர் சொன்னார் இல்லைங்க ரொம்ப இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இருக்குது அப்படின்னு. ஸோ அதுக்கு ஐம் என்ன சொல்ல, உங்களோட சப்போர்ட் வேணும். அண்ட் இப்போ ரீசன்ட்லி போஸ்டர் வரும்போது எங்கள் அம்மா பார்த்துட்டு என்ன படம் வந்து, அப்பா படம் வருது அப்படின்னோடனே ஃபஸ்ட்டு குரங்குப்படலாம், ஓ சிவகார்த்திகேயன் அப்படின்னாங்க. ஸோ அந்த ஒரு ஐடி வந்து ஒரு பெரிய ஒரு போனஸ் ஒரு பூஸ்ட் மாதிரி எங்களுக்கு. ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் சிவகார்த்திகேயன் ப்ரோ ஆல்சோ. அண்ட் இன்னொன்று, என்ன ஒரு படம் வந்து பட்ஜெட் அது இன்னும் டீம் எல்லாத்தையுமே தாண்டி படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இன்னும் பத்திரிகையாளர்கள் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சதுன்னா அதை வந்து பீப்புள் கிட்ட கொண்டு போய் கரெக்டாக சேர்த்து நிறையா படம்க்கு நடந்திருக்கு அந்த மேஜிக். அந்த ஒரு நம்பிக்கை தான் எங்களோட ஒரு சின்ன ஒரு த்ரெட்டு. ஸோ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும். தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி ஜிப்ரான். நீங்கள் சொன்ன மேஜிக் நிச்சயமாக இந்த படத்துக்கு நடக்கும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கும் இருக்குது. அடுத்ததாக 3ஆம் தேதி தியேட்டரில் மக்கள்லாம் இந்த படத்தை பார்க்க போகிறாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் டிரெக்டர் கமலக்கண்ணன். ஸோ டிரெக்டர் கமலக்கண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த கடைசியாக பேசுகிறதுல இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா எல்லாத்தையும் எல்லாருமே பேசிடுவாங்க,
நம்ம பேசுறதுக்கு ஒன்றும் இருக்காது. இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி எல்லாரும் பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் மக்களுக்கு எந்த அளவுக்கு போய் சேரணுமோ அது வந்து ஃபஸ்ட் லுக்கு வெளியிட்டப்பவே போய் சேர்ந்ததுக்கு காரணம் சிவகார்த்திகேயன் தான். அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா நிறைய ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் வந்து இந்த மாதிரி படங்களை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, டைரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு பெரிய ஸ்டார், டாப்பில் இருக்கிற ஸ்டார், அதுவும் குழந்தைகளுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு ஸ்டார் வந்து ஒரு சின்ன படத்தை ப்ரெசென்ட் பண்ணுறப்ப அது வந்து அதுவும் அது வெற்றி அடைகிறப்ப இன்னும் நிறைய பேர் அந்த மாதிரி படங்களை வந்து மற்ற எல்லாருமே ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கும் நிறைய பேர் எடுக்கிறதுக்கும் பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அது இந்த ஒரு படத்துக்கு மட்டும் இல்லாமல் இந்த இண்டஸ்ட்ரிக்கும் பார்க்குற ஆடியன்ஸுக்கும் பல்வேறு வகையான கதைகளையும் நிறைய புது படங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும். அந்த ஒரு முக்கியமான காரணத்துக்காகவே சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷனுக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் கலைக்கும் மொத்த சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன் டீமுக்கும் மிகப்பெரிய நன்றி. அவங்க இல்லைன்னா இந்த படம் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்காது முதல்ல. அதனால் அது ஒரு முக்கியமான விஷயம், மிகப்பெரிய நன்றி. நீங்கள் எல்லாம் படம் பார்த்துட்டீங்க, அதனால் படத்துக்குள்ள விஷயங்கள் வந்து பெருசாக எனக்கு பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறையா பேசுவோம், நான் இப்படி எடுத்திருக்கோம் அப்படி எடுத்திருக்கோம் எல்லாமே. நாங்கள் ஒரு படம் எடுத்திருக்கோம், அது உங்களுக்கு பிடிச்சோன்னு நினைக்கிறேன். இந்த படம் இங்கே இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்ததுக்கு வந்து இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் எல்லோருக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்குது. இது எல்லாமே அவங்களோட என்ன சொந்த படம் மாதிரி, அவங்க எடுக்கிற படம் மாதிரி அதை வந்து நினச்சி செயல்பட்டாங்க எல்லாருமே. அந்த பெரிய சப்போர்ட், அது வந்து நடிக்கிற பசங்களாக இருந்தாலும் அது கலைத்தாயார் கட்டளையாக இருந்தாலும் இப்போ கடைசியாக இப்போ வந்து இங்கே நிற்கிற வரைக்குமே நான் கூட ஒரு இடத்துல வந்து சரி ஓகே அதை விட்டுலாம் அப்படின்னு சொன்னாலும் அவங்க விடவே மாட்டாங்க. அவங்களோட வேலையில் வந்து இது இந்த படம் இப்படி இருக்கக்கூடாது, நீங்கள் சொன்னது இது இல்லை, இதை நம்ம இப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு கடைசி வரைக்கும் இழுத்து பிடிச்சிப்பாங்க. ஏன்னா நான் கொஞ்சம் லெத்தார்ஜிக்கான ஆள் பொதுவாகவே, ஒரு மினிமமாக ஓகே இது ஓகேண்ணே இது இது போதும் போதும் அப்படின்ற தன்மருவம். ஆனால் அந்த அந்த போதுங்கிற இடத்துல என்னை வந்து ஒரு டெக்னீஷியன் கூட விடலை. அது வந்து எல்லாருக்கும் பங்கு இருக்குது. அது வந்து அதனால் வந்து தனிப்பட்ட முறையில் யாரும் ஒருத்தர் இவங்க இவங்கன்னு சொல்கிற தன்மை இல்லை, அது வந்து எல்லாத்துக்கும் அந்த பங்கு இருக்குது. அது என்னோட தனிப்பட்ட பங்கோ இல்லை, இது ஒரு கமலக்கண்ணன்ற ஒரு ஆளுக்கான விஷயம் இல்லை, இது வந்து குரங்குப்படல் டீமோட விஷயம். நான் மதுபானக்கடை படம் பண்ணப்பவும் சொன்னேன், அது வந்து மதுபானக்கடைங்கிறது ஒரு ஆளோட படம் இல்லை, ஒரு பெரிய டீமோட படம். இதுவும் அந்த மாதிரியான ஒரு பெரிய டீமோட படம். இந்த படத்துக்கு என்ன பாராட்டுகள் இல்லை என்ன அங்கீகாரம் கிடைச்சாலும் அது இங்கே எல்லாத்துக்குமே அதில் பங்கு இருக்குது. ஒரு ஒரு சென்சிபிளான படத்தை எடுத்திருக்கோன்னு நாங்கள் நம்புகிறோம். அந்த படத்தை வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். அந்த படத்தை நீங்கள் மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் நல்லா சேர்ப்பீங்கன்னுன்றத நம்புகிறோம். படத்தை நீங்கள் பார்த்துட்டதுனால நான் படத்தை பற்றி அது மேலே எனக்கு பேசுகிறதுக்கு பெரிய இது இல்லை. அதனால் நீங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து எங்களை எல்லாரையும் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் படத்தை கொண்டு போய் எல்லாத்துக்கும் நல்லபடியாக சேர்க்கணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி. குரங்குப்பல் படத்தை எங்களுக்கெல்லாம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஒரு சின்ன Q&A செஷன் வித் தி டீம். நேரமின்மை காரணமாக இப்போது உங்களுக்கும் ஒரு மைக் வரும், இவங்களுக்கும் ஒரு மைக் வந்துடும். ஒரு சில கேள்விகளோட நம்ம இந்த Q&A செஷனை சூப்பரா முடிச்சிடலாம். கொடுத்துடுவோம் டைரக்டர் சார். இந்த படத்தை சிவகார்த்திகேயன் வந்து எப்படி வந்து வாங்கினார், என்ன மூமெண்ட், படம் ஃபுல்லா பார்த்தாரா இல்ல ஏதாவது குறிப்பிட்ட சீன் இருந்ததா, அங்க எந்த இதை பார்த்து வாங்கினார் படம்? அவர் முழு படம் பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சது. மொமெண்ட்னு எப்படி சொல்றது, எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி பிடிச்சது. நிறைய விஷயங்கள் வந்து இதுல இன்னைக்கு எல்லார்த்திட்டையும் பேசினது தான் வந்து எங்கிட்டையும் பேசினார். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒவ்வொருத்தரோட நடிப்பும் இமோஷன்ஸும் மியூசிக்கும்
அது வந்து ரொம்ப அவருக்கு கனெக்டடாக இருந்தது. அதுதான் காரணம். எஸ்கே ப்ரொடக்ஷன் உள்ள வந்த பிறகு உங்கள் பணநிலை மனநிலை எப்படி மாறினதா, எப்படி இருந்தது? பணநிலை மனநிலையா? ஏன்னா ஒரு ஒரு சாதாரண டைரக்டர் இவ்வளோ டெக்னிக்கலெலாம் கேட்டிங்கன்னா புரியல எனக்கு. மனநிலையாக சந்தோஷமாக இருக்குதுங்க. ஒரு படத்தை எடுக்கிறோம், அந்த படம் வந்து பரவலாக போய் எல்லாத்துக்கும் பார்த்துருவோம். ஏன்னா பெரிய சிக்கல் என்னென்னா, இப்போ மதுபான கடையில் என்னோடய அனுபவம், படம் நல்லா இருக்குது ஆனால் எங்கே போய் பார்க்குறதுன்னு தெரியலன்னு கேட்டுருந்தாங்க. இந்த படத்தை பார்த்துருவாங்க, அப்புறம் நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிறது அவங்க சொல்லலாம். பார்க்காமே யார் பாராட்டினாலும் அது வருத்தமாக தான் இருக்குது, திட்டினாலும் வருத்தமாக தான் இருக்குது. அதனால் இந்த தடவை எல்லோரும் பார்த்துருவாங்க, அதனால் அந்த வகையில் மகிழ்ச்சியாக தான் இருக்கிறேன். எல்லோரும் பார்த்துட்டா பணநிலை நல்லா இருங்கய்யா. சார், டேரக்டர் சார், அதே மாதிரி இப்போ உள்ள பசங்களாம் இங்கே யாரோ பேசுகிறப்ப சொன்னாங்க, இந்த சைடில் ரெண்டு வீல் வச்ச சைக்கிளில் போகிற பசங்களாக இருக்காங்க. குரங்கு படம்ங்கிற டைட்டில் இப்போ நம்மளை மாதிரி ஒரு 35-40 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு நல்லாவே பிடிக்கும். எனக்கும் படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம பசங்க இந்த படத்தை பார்க்கறது எந்த அளவுக்கு இருக்கும்? இப்போ நம்ம தான் கூப்பிட்டு போக போகிறோம், அது வேற விஷயம். ஆனால் வேற ஏதாவது டைட்டில் இருந்தால் இன்னும் அவங்கள ரீச் பண்ணியிருக்குமே அப்படிங்கிறது கேள்வி. ஐயா, இது வந்து நம்மெல்லாம் நம்ம பசங்கிட்ட சொல்கிறதுக்காகவே எடுக்கப்பட்ட படம் தான். நான் எப்படி சைக்கிள் ஓட்டினேன்னு இப்போ நமக்கு என்னென்னா, நம்ம பசங்களுக்கு எது சொன்னாலும் அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. அது வந்து நான் இந்த ப்ரொடக்ஷன்லேயே ஷூட்டிங்லேயே பார்த்தேன். இப்போ படத்துலேயே ரொம்ப கஷ்டமாக இருந்த விஷயம் வந்து எல்லாம் கேட்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு. இந்த 5 பேருக்கு அந்த காலகட்டத்தை புரிய வைக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கு நான் ஒரு டூல் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் வந்து நாங்கள்லாம் எப்படி வாழணும் தெரியுமா, நாங்கள் எப்படி கஷ்டப்பட்டோம் தெரியுமான்னு சும்மா வாயில் சொல்லாமல் இந்த படத்தை காமிச்சிங்கன்னு வச்சுங்க, ஓஹோ நல்ல வேலை அந்த வருஷம் அப்போல்லாம் நம்ம இல்லை அப்படின்னு அவங்க நினச்சிப்பாங்க. நம்மளை வந்து சந்தோஷமாக பார்ப்பாங்க, பரவாயில்ல இதெல்லாம் தாண்டி வந்து நம்மளை இவ்வளோ நல்லா வச்சுருக்கிறாங்கன்றது. கண்டிப்பாக கண்டிப்பாக. அதே மாதிரி நம்ம ராசி அழகப்பன் அவர் வந்து 2-3 படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதை விட இந்த கதை இந்த படம் வெற்றி பெற்றிருக்குது. என்ன கேட்டால் நான் சொல்லுவேன், அவர்கிட்ட சொல்லிட்டாத. ஆனால் அவர் மேடையில் பேசுகிறப்போ, என் பையன் இப்போ நியூயார்க்கில் இருக்கான், ஆனால் நான் இன்னமும் வறுமையில் இருக்கேன் அப்படின்னாரு. இப்போ சிவகார்த்திகேயன் படத்துக்குள்ளார வந்திருக்கிறாரு, 5000 அப்போவே ஆனந்த விடலில் வாங்கினதா சொன்னார். நீங்கள் இன்னும் சன்மானங்கள் இதெல்லாம் என்ன? ஏன்னா சிவகார்த்திகேயன் வேறு இப்போ வந்திருக்கிறாரு இல்லையா? ஐயா, அவர் சைக்கிள் வாங்கி கொடுக்குறப்ப வறுமையில் இருந்தாருங்க, இப்போ வறுமையில் வருமானு சொன்னார். அவர் அமெரிக்காவில் பையனை வச்சுட்டு அவர் அங்கே வறுமையில் எடுத்து கொடுக்குறேன். ஓகே. அது ஆக்சுவலாக அந்த கதையை வந்து கேட்டிருந்தான்னு வச்சிங்களேன், செகண்ட் ஆஃப் இருக்கு இல்லைங்களா, அந்த கதை அங்கேயே முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ட்ராவல் இருக்குல்ல, அந்த இதுக்கு வந்து அவன் தெரியாமல் இருக்கிறது தான் கரெக்டாக இருந்தது. அதனால தான் இல்லை, அவனுக்கு ஏன் அவர் சைக்கிள் ஓட்டல, அவருக்கு அதில் பயம் இருக்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் அவர் அவர்கிட்ட நீ ஒழுங்கானு கேட்கறதுக்கான நியாயமே இல்லாமல் போயிருது இல்லைங்களா? டேரக்ட் சார், இல்லை நம்ம வந்து நம்ம அப்பாவை பற்றி எல்லாம் எப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோன்னா, நம்ம அப்பா ஆகிறப்ப தான். ஸோ வந்து அதனால தான் கிளைமேக்ஸில் வந்து பையன் தூங்கிட்டு இருக்கிறப்ப அவர் சைக்கிள் வாங்கிட்டு இருக்காரு. அவன் கனவுல நினச்சிட்டு இருக்கிறான் சைக்கிளை, பொம்மை சைக்கிள் வச்சுக்கிட்டு அவர் நிஜத்தில் வாங்கிட்டுறாரு. இதுதான் எல்லா அப்பாவும் பசங்களுக்கு செய்கிறாங்க. அதனால தான் அந்த ட்ராவல் அப்படி வந்திருக்குது ஸ்கிரிப்டில். அப்படி தான் நான் கன்சியூவ் பண்ணிக்கிட்டேன் படத்தை. டேரக்டர் சார், இங்கே சார் படம் வந்து யதார்த்தமாக இன்னைக்கு காலகட்டங்களில் எல்லாருமே பசங்க பார்க்கக்கூடிய படமாக எடுத்திருக்கீங்க. பட் ஆனால் இது மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் ரீச் பண்ண போகிறீங்க? ஏன்னா இதே 3 அரண்மனை 4 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுக்கும் அதிகமான மக்கள் அதில் வந்து நட்சத்திர பட்டாளங்களாக உள்ளே வர்றதுனால நீங்கள் எப்படி இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க போகிறீங்க? எப்படி உள்ள வருவாங்க? ஏன்னா இன்னைக்கு படம் பார்க்கறதுக்கு ஒரு விஜய் அஜித் அந்த மாதிரி இருந்தால் தான் உள்ள வருவோம் அப்படின்ற இதுதான் சுச்சுவேஷன் தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா ரீ ரிலீஸ் படங்கள் தான் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு, தெரியும். இதை எப்படி நீங்க ரீச் பண்ணலாம்? ஐயா, மஞ்சுமோல் பாய்ஸ்ல யாருங்க நடிச்சாங்க? பிரேமலூர் நமக்கு யாரு தெரியும்? காந்தாரா வந்தப்ப நமக்கு யார தெரியும்? அரண்மனை 4 வெற்றி பெற வாழ்த்துக்கள்ங்க. பெரிய மரங்கள் இருக்கிற இடத்துல சிறு செடிகளும் சின்ன சின்ன பூச்செடிகளும் இருக்க தான் செய்யும். நான் வந்து அந்த மாதிரி பூச்செடி மாதிரி வந்திருக்கோம் கண்டிப்பாக. நீங்கள்லாம் இருக்கிற நம்பிக்கையில் தான் வந்திருக்கோம், கரெக்டாக சொல்லணும்னா.
ஆமாம் நன்றி நன்றி. இல்லை பிடிக்கிறதுக்கு கஷ்டமானலாம் இல்லை, எனக்கு ஷூட்டிங் இல்லாத டைமில் மீடியா சந்திச்சிட யாரும் இன்டர்வியூ கொடுத்துட்டு தான் இருக்கேன். இல்லை நான் அதனால தான் இல்லை போயிட்டு சொல்லியே இன்டர்வியூ கொடுத்தீங்க நீங்கள். இல்லை இல்லை தான் ஐயா கிட்ட சொல்லிட்டு நான் அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு கண்டிப்பாக நான் வர்றேன், ரொம்ப நாள் ஆச்சு எல்லோரும் மீட் பண்ணிட்டு நான் வரேன் சொல்லிட்டு தான் வந்தேன். ஹீரோ இப்போ நீங்கள் பார்த்தீங்களா இதில் என்ன ஹீரோ மாதிரியாக தெரியுது என்ன பார்த்தா ஐயோ அப்படிலாம் இல்லை, இது அந்த கதாபாத்திரம் என்ன சொல்லுதோ டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை பண்ணுறது தான். அந்த அந்த கதாபாத்திரோட அந்த அந்த நீளம் அளவு இருக்கு இல்லையா அது ஒருவேளை பெருசாக இருக்கலாம் அவ்வளோதான். மற்றபடி எனக்கு அந்த ஸ்டார் அந்த ஸ்டார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ரொம்ப நன்றி. லாஸ்ட் க்வெஸ்சன் பிரம்மா சார், நீங்கள் தமிழ் சினிமாவில் குழந்தைகளுக்கான படமே வரதில்லை நம்ம வேறு மாதிரி எடுக்கும் அப்படிங்காங்க. நம்ம தமிழில் வந்து ரொம்ப கொண்டாடுற படம் வந்து அஞ்சலி, அது உங்கள் பார்வையில் குழந்தைகளுக்கான படமா இல்லையா? இல்லையா சார். என்ன காரணம் சொல்லு? அது குழந்தைகளுக்கான படம்னு சொல்ல முடியாது, குழந்தைங்களை பத்தின படம், குழந்தைகளை பத்தின படம். மடல்ஸாகவும் நிறைய பேர் என்ஜாய் பண்ணாங்க. அதில் என்னென்னா நிறைய குழந்தைகள் இருந்தனால அந்த குழந்தைங்களோட குழந்தைங்களாக பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய குழந்தைகளும் நம்ம இருந்தோம் அப்போ அந்த டைமில், அப்போ போய் பார்த்தோம். ஆனால் குழந்தைகள் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கான படங்கள் ஏகப்பட்ட படங்கள் இருக்குது, அதாவது தமிழில் இல்லாத மற்ற மொழிகளில். இப்போ நீங்கள் அனிமேஷன் மூவிஸாக மட்டும் இல்லாமல் ரியல் கேரக்டர்ஸை வச்சு நடிக்கக்கூடிய படங்கள்லாம் ரொம்ப நிறைய நல்ல நல்ல படங்கள் இருக்குது. லிட்டில் மிஸ் சன்ஷைன்னு ஒரு ஃபிலிம் இருக்குது, அதாவது நீ எதுவாக இருந்தாலும் சரி உன்னுடைய தகுதி என்னவாக இருந்தாலும் சரி பார்ட்டிசிபேஷன் முக்கியன்றதை பற்றின ஒரு படம் அது. ஸோ இது மாதிரி நிறைய படங்கள் மற்ற மொழிகளில் நிறைய வந்துக்கிட்டு இருக்கு, நம்ம மொழிகளையும் வரணும் அப்படிங்கிறத நோக்கம். அதனால் இந்த வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. குழந்தைகளுக்கான படம்னு ஒன்று இருக்குது, குழந்தைகளை பற்றிய படங்கள்னு ஒன்று இருக்குது. அதனால் நம்ம குழந்தைகளுக்கான படங்கள் நம்ம நிறைய கொடுக்குது. இன்னும் சொல்ல போகலாம், அது ஒரு தேவையாக இருக்கிறது மட்டும் இல்லை, கமர்ஷியலாக அதுக்கான ஒரு பெரிய பொட்டன்ஷியலும் இருக்குது. அதை நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா குழந்தைங்க அவ்வளோ பெரிய மார்க்கெட் இந்த ப்ராடக்ட்டுங்க இல்லை, எல்லா ப்ராடக்ட்டுக்கும் அப்படி ஒரு கமாடிட்டியாக பார்த்தாலுமே கூட அதுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது. அந்த வகையிலேயே நம்ம நிறைய குழந்தைங்களுக்கான படங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ரொம்ப நன்றி. டைரக்டர் சார், அது கொங்கு தமிழ் இந்த படத்துக்கு, ஏன்னா ராசி அழப்பன் கதையில் கொங்கு தமிழாக எனக்கு தெரியல, ஏன் தேர்ந்தெடுத்தீங்க? ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் அந்த எச்சா எச்சாங்கிறது அது எச்சு எக்ஸ்ட்ராங்கிற மீனிங் புரியாது. இப்போ நாங்கள் படித்த எனக்கு கொஞ்சம் புரியும்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி வார்த்தைகளுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருந்திருந்தால் இன்னும் நல்லா ரீச் ஆகுமே. ஆனால் கொங்கு தமிழ் பிரமாதமாக இருக்குது, அந்த நெசவு அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன் அந்த இடத்து தேர்ந்தெடுத்தீங்க? கதைக்கலாம் தான். அது நான் பிறந்து வளர்ந்த ஏரியா, எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அதை நீங்கள் ஏற்கனவே ரசிச்சு இருந்ததுனால அது ஒர்க் ஆகும்னு சொல்லி தான் எடுத்தேங்க. இல்லை பொதுவாகவே நான் அது ஒரு ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும் இல்லை, பாக்யராஜ் சார் படத்தில் வந்ததே ரெஃபரன்ஸ் தான். ரியலிஸ்டிக்காக நம்ம ஊர்களில் எல்லாரும் பெரும்பான்மையானவர்கள் மிலிட்ரியிலேருந்து வந்தவங்க நிறைய கிராமங்களில் வந்து சைக்கிள் கடை வச்சுருந்தாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா அந்த காலகட்டத்துக்கான தொழில்நுட்பம் இருக்கு இல்லையா, அதுக்கான டெக்னாலஜியை மிலிட்ரியில் இருந்தவங்களுக்கு அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க. அமெரிக்கன் ஆர்மியிலேருந்து நம்ம இந்தியன் ஆர்மி வரைக்கும் மிலிட்ரியில் இருந்தவங்களுக்கு சைக்கிளை ரிப்பேர் பண்ணுறதுக்கு, சைக்கிளை கனெக்ட் பண்ணுறதுக்கு, லாக் பண்ணுறதுக்கு, அவசரத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கான ட்ரைனிங்கை வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி டைம்லேருந்து கொடுத்தாங்க. அதனால் ரிட்டையர் ஆகி வந்த மிலிட்ரிமேன் நிறையா பேர் ஊரில் வந்து சைக்கிள் கடை தான் வச்சுருந்தாங்க. அதோட ரெஃபரன்ஸை தான் பாக்யராஜ் சார் படத்தில் யூஸ் பண்ணியிருந்தார். இந்த படம் 80s படங்கிறதுனால அதே லெவலில் வந்திருக்கு. நம்ம சினிமாலேருந்து பார்த்ததுனால சினிமாவே ரெஃபரன்ஸாக இருக்குது, அவ்வளோதான். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த ஒரு ஈவெண்ட் இருக்கிறதுனால நமக்கு நேர்மின்மை காரணமாக உடனடியாக அதை முடிக்க முடியாது போச்சு. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி. குரங்கப்படல் படம் 3 தியேட்டரில் வருது. இதை நாங்கள் கேட்டுக்கிட்ட மாதிரியே பல பேருக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இப்போ உங்கள்கிட்ட கொடுத்துருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.